பாடலை கண்டுகளித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு சிறப்பு விருந்தினர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இயக்குனர் இமயம் திரு பாரதராஜ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். என் சிறந்த வணக்கம். இந்த படம் தம்பி வேத பாரதி ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சிறு துளி ஆரம்பிச்சார். இந்த அளவுக்கு இந்த இடத்துக்கு வந்து இந்த மாதிரி மேடையில் இது நடக்கும்னு நம்பிக்கை கிடையாது. சும்மா ரொம்ப சின்னதாக வந்து ஆரம்பிச்சு அப்படியே கம்போஸ் பண்ணி கொண்டு வந்தாரு. அவருடைய முற்றிலும் அவருடைய உழைப்பு தான் இது. இந்த அளவுக்கு உணவு சேர்த்துருக்கு. இந்த அளவுக்கு வரும்னு தெரிஞ்சுன்னா ரைட் ஃப்ரம் பிகினிங்கே நாங்கள் வேற மாதிரி செஞ்சு போறது. அவர் அவருடைய முற்றிலும் அவருக்கான உழைப்பு அது. இந்த அளவு கொண்டு வந்ததுக்கு அவருடைய என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் இயக்குனர் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிக்கிறேன். நம்ம சேலம் மாறார் பிரியாணி நிறுவனர் தமிழ்செல்வனுடைய நண்பன் தான். அவர் மூலியமாக தான் இந்த படத்தை வந்து ஒரு ப்ரொடியூசர் சின்ன ஒரு இது கொடுத்து ப்ரொடியூசராக நான் அறிமுகமாகிக்கிறேன். இந்த படத்தை நீங்கள் தான் பார்த்து சிறப்பித்து
இந்த இயக்குனர் எல்லாம் நீங்க வந்து வரவேற்று நல்லபடியா இது பண்ணி தரணும். எனக்கு பேச தெரியாது, இருந்தாலும் மேடை கொடுத்ததுனால பேசுறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் படிக்கட் பாய் முகமது இப்ராஹிம். நான் ஒரு சினிமா பைத்தியம், 20 வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணேன். எல்லாம் இருக்கிறவங்க கூட வந்து அத்தனை மணி ஏமாத்திட்டாங்க. அழிச்சான் இந்த விவேக பாரதி 20 வருஷமா பழக்கம். அவர் மறுபடியும் ஒரு கதை சொன்னாரு, அது சொல்லிதான் ஓகே பண்ணேன். அதுக்கப்புறம் இது படம் பிடிச்சது, அதனால எடுத்துருக்கேன். பேச தெரியாது, எல்லாருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பிரமித்த திரைப்படத்தினுடைய பிரம்மாண்டமான இயக்குநர்கள் அணிவகுத்து இருக்கிறார்கள் மேடையில். உண்மையிலேயே இந்த நாள் வரலாற்றில் பொன்னேட்டில் பொறிக்கப்பட வேண்டிய நாள், காந்தி பிறந்த நாள். நான் கூட நினைப்பது, ஏன் இந்த நாளில் வைத்திருக்கிறார் விவேக பாரதி என்று சொன்னால், நிறைய சினிமாவினுடைய கணக்குகள் காந்தி கணக்காகவே போய்விடுகிறதுனாலே ஒருவேளை இந்த நாளில் வைத்திருக்கிறாரோ என்று கூட நான் நினைக்கிறேன். ஆனால் வந்திருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு தகவல், காந்தி கணக்கு என்பது உண்மையிலே என்னவென்று சொன்னால், அவர் சத்தியாகிரகம் செய்கின்ற போது, தமிழகத்தில் வருகின்ற போது, ஒரு நடைப்பயணமாக போகும்போது அங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும். அப்போ சாப்பாடு கொடுக்கும்போது ஒரு ஹோட்டலில் போய் கேட்டிருக்காரு, இந்த மாதிரி இங்கே வரவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுங்க தியாகிகளுக்கு, அதை எந்த கணக்கில் நாங்கள் எழுதுறது அப்படின்னும் போது, காந்தி கணக்குன்னு சொல்லி போட்டு எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் உண்மையிலே காந்தி கணக்கு. அதனால்தான் உப்பில் கூட இன்று உழைப்பாளிகளுடைய வேர்வை துளியால் அது உப்பு கரிக்கிறதோ என்ற நிலை எனக்கு தெரிகிறது. அதுதான் உண்மை. இந்த படத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அதாவது நம்முடைய வரலாற்றை பிரிக்கின்ற போது கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்பது போல, கொரோனாவுக்கு முன் கொரோனாவுக்கு பின் என்று கூட நம்முடைய வாழ்க்கையை பிரித்து கொள்ள வேண்டும். இந்த கொரோனா காலத்தில் கையெடுத்து கும்பிட வைத்தது, கை குலுக்குபவர்களை கையெடுத்து கும்பிட வைத்தது, கையெடுத்து கும்பிட வேண்டியவர்கள் யார் என்பதை நமக்கு சமூகம் கற்றுக் கொடுத்தது, அதுதான் கொரோனா. அப்படி ஒரு அந்த கொரோனா காலகட்டத்தில் இந்த அம்மாவினுடைய உணவகம் எப்படி அட்சய பாத்திரமாக இருந்தது என்பதுதான் இந்த கதையினுடைய கரு. எனக்கு இந்த பாடல் வாய்ப்பை கொடுத்த திரு விவேக பாரதி அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அது இல்லாமல் இந்த பாடல் பிறந்த விதங்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் வித்தியாச வித்தியாசமாக இருக்கும். இந்த நம்பாதே நம்பாதே பெண்களை நம்பாதே அப்படின் போது, அவர் ஒரு கிராமத்து பாடகர். அவர் வந்து ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு படப்பிடிப்புக்கோ என்ன எங்களுக்கு உதவி செய்து கொண்டே இருந்தார். அவரே இந்த பாடலின் மூலமாக அறிமுகம் செய்வது மூர்த்தி அண்ணா அவருக்கு ஒரு உற்சாகமாக கைத்தட்டினார். ஒரு கிராமத்து ஆளை வந்து அவங்க அடையாளப்படுத்தியிருக்காங்க, அது ரொம்ப எனக்கு உண்மையாலுமே மகிழ்ச்சி. ஸோ எழுதும் போது கூட சொன்னோம், உனக்காக கட்டி நண்டி தாஜ்மஹால், அதில் உன் கூட வாழறது வேறொரு ஆள், பெண்கள் எல்லாம் பூக்கள் தானடி, அது ஆண்களுடைய கல்லறையில் பூப்பதேனடி என்று. இந்த ஆடியோ சரியாக வரதுனால நம்ம கொஞ்சம் அதை சில வரிகள்லாம் கேட்க முடியவில்லை. ஆனாலும் இந்த படத்தினுடைய ஒட்டுமொத்தமாக, ஏன்னா ஒரு நல்ல சினிமா என்பதே ஒரு 24 கணங்களுக்குள் சரியுமுடைய உண்மைகள். மிகச்சிறந்த படங்களை எடுத்த மகேந்திரன் கூட சொல்கிறார், என்னுடைய வெற்றி படங்கள் கற்றுக் கொடுத்ததை விட என்னுடைய தோல்வி படங்கள் கற்றுக் கொடுத்ததுதான் அதிகம் என்று. ஆகவே ஒரு நல்ல திரைப்படம் உருவாகுகின்ற விதத்தை விட அதில் உழைப்பாளிகளுடைய உழைப்பு. விவேக பாரதி அவர்கள் இந்த படத்தை ஆரம்பிச்சிலிருந்துங்க, ஒரு எப்படி ஒரு புழு வந்து தன்னுடைய கூட்டை உடைத்து 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 வண்ணத்து பூச்சியாக வருமோ, அப்படித்தான் ஒவ்வொரு கட்டமாக தன்னை உடைத்து என்று வண்ணத்து பூச்சியாக வந்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த உழைப்புக்கு கிடைத்த வெற்றி, இவ்வளவு பெரிய பிதாமகன்கள் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய வந்து ஈரானுடைய படத்தினுடைய இயக்குனர் மஜித் மதியை சொல்வார்கள், இந்த மாதிரி அவர் வந்து யதார்த்தத்தை எடுக்கிறார்கள், ஈரானுடைய படம் வாழ்க்கை முறையை எடுக்கிறார்கள், இதெல்லாம் என்னுடைய பாட்டன் பாரதி ராஜா அன்றே செய்து விட்டார் என்பதுதான் உண்மை. நாம் அவரை கொண்டாடுவோம், இன்னும் உயரத்திற்கு கொண்டு போக. அன்பு சகோதரர் பாக்கியராஜ் அவர்கள் அதை செய்து விட்டார், திரு செல்வமணி அவர்கள் செய்து விட்டார், ஆர் வி உதயகுமார் கிழக்கு வாசலில் பண்ணாததியா பண்ணிட்டாங்க. நம்முடைய யதார்த்தங்கள், ஏன் சின்ன கவுண்டரில் தாலி ஒன்று எடுத்தாங்களே, நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய படத்தை பார்க்கின்ற போது நம்முடைய வாழ்க்கையினுடைய முறை தெரிகிறதுல, அதுதான் சினிமா. அதை எடுத்த ஜாம்பாவான்கள் இத்தனை பேர் இவர்களுக்கு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், விவேக பாரதி மீது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு அன்பு பாசம், இது வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறார்கள். இந்த கொரோனா காலத்தில் நமக்கு 3 விஷயம்தான் தேவை, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்று யூனிட்டி, இன்னொன்று ஹியூமானிட்டி, இன்னொன்று இம்யூனிட்டி, சரிங்களா? இந்த 3 மட்டுமே இருக்க வேண்டும் என்று சொல்லி, இந்த திரைப்படம் வெற்றி படமாக அமைய எல்லா வாழ்த்துக்களையும் நான் சொல்லி விடைபெறுகிறேன். மேடையில் இருக்கக்கூடிய திரு கௌதமன் அவர்களை எனக்கு நீண்ட நாட்களாக தெரியும். அதே மாதிரி RR பிரியாணி பாய், இந்த பிரியாணி எப்படி டேஸ்ட்டாக இருக்குமோ, படிக்கட்டு பாய், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு வெற்றி படமாக அமைய எல்லாம் உள்ள இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இயக்குனர் விவேக பாரதி சாருக்கு என்னோட ரொம்ப நன்றி. இந்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை எனக்கு அளித்ததுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். அப்புறம் மீடியாலேருந்து
நீங்கள் தான் எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணோம். ஏன்னா நீங்கள் நினச்சா தான் இந்த ஒரு ஓடுற படத்தை ஓடாமல் ஆக்குறதும் ஓடாத படத்தை ஓடுறத ஆக்குறதும் நீங்கள் தான். கண்டிப்பாக எங்களுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா இதில் நிறைய பேரோட உழைப்பு இருக்குது. அப்புறம் பாரதி ராஜா சார், பாக்யராஜ் சாருக்கெல்லாம் என்னோடய பெரிய நன்றியை சொல்கிறேன். ஏன்னா நான் ஒரு சின்ன பையனாக இருக்கும்போது சினிமாவுக்கு இன்றைக்கி நான் வந்து சினிமாவில் நடிக்க வந்திருக்கிறதுக்கு காரணமே அவங்க ரெண்டு பேர் தான். எங்களை கொண்டாந்து இங்கே நிற்க வச்சுட்டு அவங்க ஓய்வெடுத்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்து படம் பண்ணணும் சாரெல்லாம். அந்த படத்தெல்லாம் நம்ம எல்லாருமே பார்க்கணும். அப்புறம் செல்வமணி சார், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அப்புறம் படத்தோட தயாரிப்பாளர் இப்ராஹிம் சார், உதயகுமார் சார். உதயகுமார் சார் வந்து இந்த படத்தில் இல்லை சார், உங்களுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்கிறேன். உதயகுமார் சார் இந்த படத்தில் நடித்ததுக்கு நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். அப்புறம் அவர் கூட ஒரு சீனு நடித்ததுதான் நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். நான் நிறைய விஷயம் என்னத்தை சொல்லிட்டே இருப்பார், இப்படி பண்ணுறா இப்படி வாடா அப்படி போடான்னு. அந்த மாதிரி ரொம்ப நன்றி. அப்புறம் மற்ற எல்லாருக்கும் நன்றி. அப்புறம் எல்லோரும் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். மறக்காமல் படத்தை பார்த்துருங்க, ஏன்னா உங்களுக்கே தெரியும் நீங்கள் நீங்கள் எவ்வளோ பேர் பார்க்குறீங்களோ அதை எங்களோட சப்போர்ட்டு. இது இப்போ எப்படி இவ்வளோ பேர் வந்து வந்திருக்கீங்களோ அதே மாதிரி நிறைய பேர் போய் படத்தை பார்க்கணும். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் இவர் வந்து பார்த்திபன் சார் பொண்டாட்டி தேவைப்படுத்த ஹீரோயினியுடைய பையன் அஸ்வினி இருந்தாங்க இல்லையா, அவங்க பையன் அவர். முதல் முறையாக நாயகனாங்க. கொஞ்சம் நர்வஸாக இன்னைக்கு இருக்கு எனக்கு. என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா, இங்கே மேடையில் இருக்க அத்தனை பேரையும் நான் வந்து வேறு மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தேன். லைக் இன்னைக்கு அவங்க முன்னாடி நான் நின்று பேசுகிறேங்கிறதே ஃபஸ்ட்டு என்ன நம்ப முடியல. ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, டைரக்டர் சார் தான், விவேக பாரதி சார் தான். அவர் எடுத்துக்கிட்ட முயற்சி வந்து இவ்வளோ தூரம் வந்து இன்றைக்கி நிற்கிது. ஸோ எல்லோரும் அதுக்கு சப்போர்ட் பண்ணும், அண்ட் உங்கள் எல்லாரோட பிளெஸிங்ஸும் எனக்கு இருக்கணும். இது ஒரு நல்ல ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ. வந்து ஜி தமிழில் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்காரு. அந்த ஜி தமிழ் போன வருஷம் 2020 வந்து பெஸ்ட்டு காமெடி ஆர்டிஸ்ட் அவார்டு வாங்கினவர் விஜய் சேதுபதி கேட்டார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் சார். என் பேர் இந்திரன். சின்ன தெருவில் பார்த்துருப்பீங்க, சின்ன தெருவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த படம் என்னோடய முதல் படம், அம்மா உணவகம். சத்யா நான் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த படம் வந்து மெல்ல மெல்லமாக விவேக பாரதி சார் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் தான் எனக்கு சத்யா வாய்ப்பு கிடச்சிது. அப்புறம் கொஞ்சமாக பிஸியானேன். ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தை எங்கள் எல்லோரும் சேர்த்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தி இந்த படத்தை டைரக்டர் சார் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும் நம்புகிறேன். ஏன்னா படம் பெருசாக இருக்கும் அப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லி கடைசியில் கண்டிப்பாக ஏதாவது மீம்ஸ் போட்டு கலாச்சிருவீங்க. ஸோ நீ படத்தை பார்த்து எப்படி இருக்குன்ற ஃபீட்பேக் கண்டிப்பாக கொடுங்க, நல்லா இருக்கும். ஸோ எல்லாரும் பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நான் படிக்கட் பாய் அவங்களோட பொண்ணு. இந்த படத்தில் எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. ஸோ இந்த படத்தை எல்லாருமே பாருங்க, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக கண்டிப்பாக இருக்கும். தேங்க்யூ. டைரக்டர் அனைவருக்கும் ஸ்ரீமூர்த்தியின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சார் மருந்துராஜ் சார் சார் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாக்கியராசர் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு டைரக்டர் விவேக பாரதி அவர்கள் மூலமும், இப்போ சினிமாவுக்கு உள்ள நாட்டுப்புற பாடல்கள் மூலம் தஞ்சை ரமேஷ் ராஜா அவர்களை நாட்டுப்புற பாடல்களை அறிமுகப்படுத்தி சாந்தகுமார் அவர்களின் இசையில் சினிமாவில் விவேக பாரதி அவர்கள் என்னை அறிமுகம் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த அம்மா உணவகம் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன். அரங்கம் நிறைந்து வருகை புரிந்துள்ள பத்திரிகை துறை நண்பர்களுக்கு எனது தந்தை தாயுமான எங்கள் ஐயா இயக்குனர் இமயம் அவர்களுக்கும், சாதாரண ஒரு பிரியாணி கடையோட டேசாவோட போக வேண்டியதுன்னா இப்படி கொண்டாந்து நிப்பாட்டிய அந்த இமயத்தை உயர்ந்து அவர் பாதம் தொட்டு இந்த உரையை தொடங்கிறேன். இந்த படம் சரியான நேரத்தில் தொடங்கப்பட்டிருக்கு. படம் தொடங்கி போது கொரோனா முடியும் போது ரொம்ப பதட்டமாக இருந்தாங்க ப்ரொடியூசரும் டைரக்டரும். கொரோனாவே முடிஞ்சு போயிட்டால் படம் இப்படி ஓடும் சொல்ல வந்த கதையை அந்த நேரத்துலேயே சொன்னால் தானே படம் ஓடும்னு. மறுபடியும் மிகப்பெரிய ஒரு கொரோனா வந்து படத்தை ஓட வச்சிருச்சு.
இந்த படத்துக்காகவே படம் வந்தது கூட பெரிய பெரிய அரங்கங்கள்லாம் எடுப்பாங்க நம்மள தேட்டரில் நானும் இயக்குனர் ஐயா அவர்களோட விழாக்கெல்லாம் போகும்போது 50 பேர் கூட இருக்க மாட்டாங்க மண்டபம் மட்டுமே ஏசி வாங்கிட்டு இருக்கோம் இந்த நாங்கள் இருக்கிற ஏசி இல்லை அவ்வளோ கூட்டம் கூடி இருக்குது அது இதே போக இவங்களுடைய ராசி தான் சொல்கிறேன் இந்த படம் எப்படி தொடங்கினாங்கிறதுலாம் எனக்கு தெரியாது இடையில வந்து என்னுடைய நண்பன் அஜீஸுக்கு உள்ள ஒரு ப்ரொடியூசர் இணைய தயாரிப்பாளராகவும் இருப்பது அறிந்து படிக்கட்டு பாய் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகால நண்பர் படத்தை எடுக்கும்போது இல்லை நடுவில் தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன் ஞானவேல் குமரவேல் இன்னொரு ப்ரொடியூசர் 3 பேர் சேர்ந்து இதை பண்ணியிருக்கிறாங்க பண்ணிட்டு படத்தெல்லாம் போட்டு பார்க்கும்போது தான் வருத்தமாக இருந்தது அற்புதமான கதை என்னாலும் நானும் இன்னும் கொஞ்சம் பயணம் வசதியாக உதவி பண்ணியிருந்தேன்னா இன்னும் நல்லா குவாலிட்டியாக நல்லா பண்ணியிருப்பேன் ஒரு வருத்தத்தோடு தான் நான் அந்த நேரத்தில் நிற்கிறேன் அந்த இடத்துல ஆனால் எல்லாருமே அந்த நேரத்தில் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் சிக்கிக்கிட்டோம் போன கொரோனா வந்துருந்தப்ப இந்த பெங்களூர்லாம் ஒரு 6 மாதம் தள்ளி வச்சுருந்தாங்க இந்த தடவை வியாபாரமும் குறைஞ்சி போச்சு உள்ள பணம் கலெக்ஷன் வரதெல்லாம் எடுத்து போகிறானுங்க டக்கு டக்குன்னு அந்த லோன் காரணங்க தடை பண்ணலை உதவ முடியாமல் போச்சுங்கிற வருத்தம் இணையத்தில் ரொம்ப அவமானமாகவே இருக்குது எனக்கு அது எல்லாருக்கும் நான் உதவக்கூடிய எங்கே போனாலும் இருக்கணும் அன்னைக்கு கூட உங்களுக்கெல்லாம் போயிடாதீங்க கொஞ்சம் ஏசி கம்மியாக இருக்குன்னு வேர்க்குதுன்னு பிரியாணி வந்துட்டுருக்கு சாப்பிட்டு போங்க அந்த மாதிரி எங்கே எதுவும் போனாலும் எங்கள் பிறருக்கு எங்கள் ஐயா கூட எந்த எதிர்பார்ப்பு இருக்கா தன்னை ஒருத்தர் நம்புகிறாங்க தான் நேசித்த ஒரு துறை தான் நேசித்து அந்த துறைக்கு போய் நிற்கணும்னு இந்த எங்கேருந்து நீலாங்கரையிலேருந்து கலையில் கிளம்பி அது ஐயாவாக இருக்கட்டும் இல்லை அவருடைய சீடர்கள் பாகிராஜ் ஐயாவாக இருக்கட்டும் இயக்குனர் ஐயா செல்லுமணியாக இருக்கட்டும் மிகப்பெரிய சமீப காலத்தில் நமக்கெல்லாம் கிழக்கு வாசல் சின்ன கவுண்டரு போன்ற திரைப்படங்கள்லாம் கொடுத்தான் அவர் கூட நடிக்கும்போது எனக்கு ஒரு புகழாரம் கொடுத்தாரு என்ன அப்படி நடிக்கிற அப்படின்னு உடம்பெல்லாம் நடிப்பு வச்சுருக்கிறேன்னாரு ஐயா கூட தான் என்ன முதல்ல நான் நடிக்க வச்சது ஐயா தான் யூனிட்டில் ஐயா சொல்லுவாங்க ஷூட்டிங் நடக்கும்போது அவன் பார் எப்படி பண்ணுறான்னு நீங்களாம் இப்படி பண்ணுறீங்கும்போது மொத்த எதிரியை நடிகர்லாம் நீங்கள் எதிரியாயிடுவாங்க என்ன பாராட்டி அவங்கள திட்டம் போது யார் நான் தனியாக சாப்பிடுவோம் அவங்களும் போய் தனியாக சாப்பிட்டுருப்பாங்க என் துறை என் தொழிலுக்குள்ளே இருந்த என்ன இந்த அளவு கொண்டாந்து நிறுத்தி என் ஐயா அவர்களுக்கு என் வாழ்நாளில் இதே எனக்கு பெரிய வாழ்க்கை ஐயா சொல்லுவாங்க இப்போ கூட தமிழ் என்ன ஒன்று கொண்டு மேலே கொண்டு போகணும்னு இனிமேல் மேலே தான் கொண்டுட்டு போகணும் அந்த அளவுக்கு போகல ஆராய்ச்சி எனக்கு மன திருப்தியோடு இருக்கிறேன் அதே போல் என் நண்பன் அந்த அளவுக்கு அஜீஸ் பாய் வந்து அவன் கஷ்டவாளி கிட்டத்தட்ட 5 தங்கச்சியில் கட்டி கொடுத்துருக்கான் அப்பா ஒன்றுமே வைக்கல ஒரு சாதாரண முக்காலி போட்டு ஒரு இடத்துல ஒரு பிரியாணி கடையை போட்டிருக்காரு நான் கொஞ்சம் பிரியாணியில் வளர்ந்துட்டு வரேன் அந்த நேரம் நான் போய் உன பாட்டு 3 கிலோ பிரியாணியோட உட்காந்துருக்கேன் பிரியாணியை பார்க்குறேன் அவ்வளோ அருமையாக இருக்குது அப்போ ஐடியா சொன்னேன் நான் பிலால்னு ஒரு நேம் வச்சுருந்தேன் இது சின்ன ஒரு கடையை போட்டு ரொம்ப வியாபாரம் நடக்குண்டா இப்படி ஒரு நல்ல சாப்பாடு போய் ஆட்டு தொட்டியில் முக்காலி போட்டு உட்காந்துருக்கிறேன்னு அந்த வார்த்தையை கேட்டு கடை பிடிச்சி செஞ்சாங்க இன்றைக்கி 3 கடைக்கு அதிபர் ஒரு 10 வீடு கட்டிட்டார் அதே மீறி ஒரு சினிமா எடுத்துட்டார் சின்ன ஒரு ஐடியா அதான் சொல்லுவாங்க மீனை பிடிச்சு கொடுத்துரு அதை பிடிக்க கற்றுக் கொடு அவன் வாழ்ந்துக்கோன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை தான் என் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்லுவேன் இன்றைக்கி மீடியாவில் என்னை பற்றி உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோம் விஜய் டிவியாக இருக்கட்டும் நியூஸ் 7 இருக்கட்டும் என் வாழ்க்கை இருக்கும் எப்போ நம்ம பட்ட கஷ்டத்தையும் உண்மையும் சொன்னோமா பல பேருக்கு அது உதவியாக இருக்கும் அவங்க வாழ்க்கைக்கு இன்றைக்கி 1000 பசங்க என்னை பார்த்து பிரியாணி கடை போட்டாங்க அதனால் போன தடவை என்னமோ புதிய தலைமுறையில் கூப்பிட்டு சென்னையில் 40,000 கடை வந்ததுக்கு நான் தான் காரணம்னு ஒரு வாதமே ஆகி போச்சு அதுக்கான விளக்கத்தை கொடுத்தேன் அப்புறம் சத்தியன் டிவியில் 3 மணிக்கு விளக்கம் பிரியாணியால் தான் இவ்வளோ பிரச்சனை ஆகி போச்சு என்னென்னா ஒரு துறையில் நம்ம வரும்போது இப்போ எங்கள் இயக்குனர் இவன் எப்படி வந்து ஒரு படப்பிடிப்பை 16 வயதுன்னு இசையம் பல கூட பேசும்போது சொன்னார் எங்கள் பாட்டை அதெல்லாம் செஞ்சுட்டாருங்க மன்னிக்கும் அவர் இன்றைக்கும் 16லேயே தான் இருக்கார் ஆமாம் அது எனக்கு தான் தெரியும் அதே எனர்ஜி அதே 16 வயசு அதே ஸ்ரீதேவியோட இன்னமும் மாட்டிட்டு அவர் இயங்கிக்கிட்டு இப்போ தரிசு கூட நடிச்சிட்டு இருக்கிறாருன்னா நீங்கள் பார்த்துக்குங்க நீங்கள் முப்பாட்டம்னு சொல்லிட்டீங்க அவர் இன்னுமே தான் குற்றப்புறமிற்கு திட்டம் போட்டுட்டு இருக்கிறார் மிகப்பெரிய பிரமாண்ட வரலாற்று படம் இருக்கு நம்ம அவர் ரிவர்ஸில் போயிட்டு இருக்கிறாரு அதே போல் எனக்கு இந்த படத்தை எடுத்து அந்த டைரக்டர் பட்ட கஷ்டமும் இப்ராஹிம் சார் பட்ட கஷ்டத்தையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது உண்மையிலேயே நான் அடுத்த முறை இணைந்து பண்ணுவோம் எந்த ஒரு வெற்றியும் தோல்வியும் முடிந்து போவதில்லை வெற்றி அடைஞ்சிட்டு அடுத்த கட்டத்துக்கு தான் போகிறோம் தோல்வி அடைஞ்சிட்டு கொஞ்சம் இலப்பறிட்டு அடுத்த கட்டத்துக்கு போக போகிறோம் எதுவுமே ஒரு முடிவல்ல ரெண்டுமே தொடக்கம் தான் எதுவாக இருந்தாலும் சந்திப்போம் அடுத்த மாதிரி நம்மளாம் இணைந்து ஐயாவுடைய ஆசீர்வாதத்தோடு கலந்து பேசி பண்ணுங்கள் நீங்கள் செய்யறதுக்கு முன்னாடி ஒன்று செய்யுங்க யார் எப்படி ஸ்க்ரீன் பிளேன் கரெக்டாக இருக்கணும் இப்போ நான் ஒரு 28 ஹோட்டல் திறந்துருக்குறேன்னா கரெக்டாக திட்டம் போடுவேன் திறந்துட்டு வருத்தப்படக்கூடாது என் தொழில் இது இதுக்கு யார் மேனேஜர் யார் கேஷியர் இந்த இடம் சரிபடுமா அதுக்கு பார்க்கிங் இருக்கா இந்த கட்டமைப்பு தானே முக்கியம் நீங்கள் எல்லாம் கலந்து பண்ணுங்கள் பண்ணிட்டு தொடங்கிட்டு
இடையில் வரக்கூடிய செலவுகள் பிரச்சனைகள் நம்ம இன்னொரு கையில் எவ்வளோ நம்மகிட்ட இருக்கு எப்படி பண்ணுங்க திட்டங்கள் படம் எடுக்கிறீங்களுக்கு முக்கியம் இன்றைக்கி நிறையா சினிமாக்கள் எடுத்து வெளியே வராத ஒரு பிரச்சனை இருக்கட்டும் எடுக்கும்போதே நின்று போகிற பிரச்சனைகள்லாம் இருக்குது இல்லையா இதெல்லாம் திட்டமிடாத செய்து தான் நினைக்கிறேன் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை சிறப்பாக திட்டமிட்டு எல்லோருக்கூடையும் பகிர்ந்து எடுத்து செய்யணும் விஜயபரை சார்பட்ட கஷ்டத்துக்கு இந்த படம் அவருக்கு உண்மையான உழைப்பு அவருக்கு கை கொடுக்கும் நல்ல டைரக்டரு அருமையான மனிதர் எதையும் யாரையும் மதித்து மரங்களுடைய கையதாலெலாம் பிடிச்சி போ சின்ன பசங்களோட மதித்து இல்லையா இளைய தலைமுறைக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு எவ்வளோ பேர் நீங்கள் காசு கொடுத்து கூட நடிக்க கதாநாயகனாக இருக்கிறாங்க அப்படிலாம் இல்லாமல் கரெக்டாக தேர்ந்தெடுத்து பண்ணியிருக்காரு படிக்கட்டு பாய் அவர்களுக்கு 20 ஆண்டு ஏமாற்றத்தை ரொம்ப பதட்டத்தோடு சொன்னார் பாய் உங்கள் திட்டமிடலுக்கு சரியாக இருக்கட்டும் நம்ம அடுத்த முறை இணைந்து பண்ணுவோம் கொடுங்க 20 வருஷம் போனாதான் இந்த தேக்கு மரம் 20 வருஷம் ஆனால் தான் நல்லா விலை போகும் சந்தன மரமும் அப்படி தான் பிஞ்சிலெலாம் ஒன்றும் விளையாது உங்கள் 20 வயசு அனுபவம் ஒரு படத்தில் அள்ளிடலாம் ஓகே கவலைப்படாதீங்க வந்திருக்கேன் வாழ்த்துக்களோடு என் ஐயாவுடைய வாழ்த்துக்களோடு என் அன்பு அண்ணன் கௌதம் அண்ணன் வந்துட்டேன் எனக்கு ஒரு கூட பிறந்த நான் பெரியவர் அவர் பெரியனான்னு தெரியாது ரெண்டு பேரும் ஒரு நாளைக்கு 20 அரை மணி நேரம் வந்து பேசிக்கிட்டு இருப்போம் ஒரு இலங்கை தமிழருக்கு கூட இப்போ ஒரு உதவி பண்ணியிருந்தாருங்க இந்த இடத்துல மீடியாவில் நான் சொல்லணும் மஸ்தான் மினிஸ்டரை பார்க்குறதுக்கு ஒரு பிரச்சனை கேட்ட தமிழர்களுக்கு 10 லட்சம் ரூபா கேட்டு பேசி அழைச்சிட்டு போகிறதுக்கு ஒரு ரெடியாக ஒரு டீமு என்னை பார்க்க வந்தீங்க வெளியில் உட்கார வச்சுருக்கிறாங்க நான் வெளியில் வந்து வழி அனுப்புகிறேன் அதுக்கு முன்னாடியே போய் ஐயாட்டியும் அந்த உதவியை கேட்டிருக்காங்க ஐயாவும் உதவ ரெடியாக இருந்திருக்காங்க வாருங்க நான் மாலுங்க எப்படி இருக்கான் இந்த இலங்கை தமிழை வச்சு போல தமிழன் தமிழன் பேசிட்டு இவங்க யார் வண்டியில் உட்காந்துருக்கிறீங்க என்ன இந்த மாதிரி பிரச்சனை அந்த அம்மா கர்ப்பமாக இருக்குது இன்னொரு பொண்ணு கையில் இருக்குது இன்னொரு வழக்கில் போலீஸ் உள்ளத்தள்ள போகுது மினிஸ்டர்கிட்ட உதவி கேட்க போகிறாங்க அப்படியா சரி அதுக்கு என்ன இவங்களாம் யாரு இவங்க தான் கூட்டிகிட்டு போய் காட்ட போகிறீங்க அப்படியா பாட்டு வாங்க அதுக்கு 10 லட்சம் ரூபா கேட்டிருக்காங்க உடனே அது 10 லட்சம்ப்பா மினிஸ்டர் பகு தமிழருங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஒரு ஃபோன் போட்டேன் வந்தார் ஒரு பைசா இல்லாமல் ஒரு வேளை சாப்பாடு நாங்கள்லாம் உங்களுக்கு பிரியாணி வாங்கி கொடுத்தேன் கடையிலேருந்து வேறு வச்சு சாப்பாடை வச்சு நான் ஒன்று சொன்னேன் சரி ஏதாவது செலவு இருக்கும் பிழைக்குது அம்மா நீங்கள் அவ்வளோலாம் கிடையாது இந்த கௌதம் பச்சை கேளுங்க கண்டிப்பாக ஒரு உதவி பண்ணுவார் ஒரு தமிழன் தமிழ் ரத்தத்தில் ஓடக்கூடிய உணர்ச்சி முக்கிய ஒரு தமிழன் கண்டிப்பாக உதவுவார்னு சொன்னேன் பண்ணி முடிச்சுட்டு நன்றின்னு சொன்னாங்க கௌதம் சார் எவ்வளோமா வாங்கினாருன்னா நான் எதுவுமே வாங்கிக்கலான்னு அந்த நல்ல உள்ளத்துக்கு அவருடைய செயலுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றவருக்கு இதுதான் நம்மளுடைய பண்பாடு மறுநாள் ஐயா மஸ்தானை பார்க்குறதுக்கு கிளம்பிட்டு இருக்கிறாரு நான் ஓடுறாங்க ஐயா பார்க்க ஐயா இதை கௌதம் முடிச்சிட்டாருங்க ஏன்னா ஐயாவும் அதே படி தான் நானும் ஐயாவும் இணைவது காரணமே இந்த இலங்கை தமிழ் நாட்டு தான் பேசிக்கிட்டு இருந்தால் டைம் போயிட்டே இருக்கோம் ஏன்னா மற்றவங்களாம் கம்மியாக பேச சொல்லணும்னு எங்களுடைய அண்ணன் சொல்லி தானே உன்னாடி இப்போ நானே இவ்வளோ பேசிட்டேன் நன்றிங்க வாழ்க்கையை திட்டமிடுங்க எது நம்மளால் முடியுமோ அதை செய்யுங்க செஞ்சுட்டு மற்றவங்கள எது நோக்கிலும் கஷ்டப்படுறது நம்மளையும் கஷ்டப்படுத்தி மற்றவங்களையும் கஷ்டப்படுறதுக்கு சுகமாகவும் திட்டமிட்ட வாழ்க்கை எல்லோரையும் வாழ வைக்கும் இந்த படம் இந்த கொரோனான்னா முடியல தொடங்கிட்டு தான் போயிட்டுருக்கு சீக்கிரம் வெளியிட்டு வரணும் தேட்டரில் மீண்டும் என்னுடைய என்னை சார்ந்த உடல் நீங்கள் யாராவது ஒரு உதவணுமோ இந்த திரைப்படத்துக்கு இதை இயக்கிட நம்ம டைரக்டர் சங்க தலைவரே வந்திருக்காங்க சுப்பிரமணியன் அண்ணன் வந்திருக்காங்க சொல்லவே வேண்டாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்த்து வச்சு இந்த படத்தை நல்ல முறையில் வெளியிட்டு அது உதயமாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஒரு இயக்குனர் சுப்பிரமணிய சிவா அவர்களுடன் ஒரு சிறு கிராமத்தில் நடித்திருக்கிறாப்ல இயக்குநர்கள் முன்னாடி நான் பேசணும் ஆசைப்படுற அந்த பொண்ணு பேசுகிறாங்க என்ன பேசுறதுனே தெரியல நிறைய இயக்குநர்கள் முன்னாடி முதல் மேடை ரொம்பவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு நாள் நினைச்சு ஏன்னா நடிப்புன்றது ஒரு கனவு அது ரொம்ப நாளா இருந்தது நமக்குலாம் வாய்ப்பு கிடைக்குமா உங்களுக்கே தெரியும் கருப்பா குள்ளமா குண்டா இருக்கிற பொண்ணுங்களுக்குலாம் அவ்வளவு வாய்ப்பே கிடையாது அப்படி கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த சமயத்துல எனக்கு டைரக்டர் கால் பண்ணியிருந்தாரு அப்போ உண்மையா நம்பல ஃபர்ஸ்ட் நான் எனக்கு என்னதான் கூப்பிடுறாங்களான்னு நான் நம்பவே இல்லை அதுக்கப்புறம் தான் நான் ஏதோ ஒரு சீனுக்கு தான் நம்மளை கூப்பிட்றாங்க போல இதை கண்ணு தெரியாத ரோல் பண்ணணும் அப்படின்னு சீன் நினச்சேன் கடைசியில் ஒரு பாட்டே எடுத்து கொடுத்துட்டாரு உண்மையாக பயங்கரமாக நன்றி சொல்லணும் டைரக்டர் விவேக பாரதி அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் என் கூட இயக்குனர் சுப்பிரமணிய சிவா சார் நடித்தார் ரொம்ப கைண்ட் ஹார்ட் எனக்கு நான் வெரி ஃபஸ்ட்டு கேமரா எனக்கு எப்படி நடிக்கணும்னு கூட தெரியாது பட் என் கூட இருந்து அவர் சொல்லி கொடுத்து நடிக்க வச்சாரு அதை நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது ஸோ எல்லாருமே மனமே மனமே கலங்காதே தினமே அழகா கானா பாடலோட கானா இசை பாடல் அவர்களோட வாய்ஸில் இந்த பாட்டு வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு எல்லாரும் பாருங்க அம்மா உணவகம் அப்படின்ற படத்தை பற்றி சொல்லணும்னா இந்த மாதிரி ஒரு காலியான அதாவது ரோடுகள்லாம் காலியாக இருந்து பாலங்கள்லாம் காலியாக இருந்து
அந்த மாதிரி கொரோனா காலகட்டத்துல எடுக்கப்பட்ட ஒரு படமா இந்த படம் மட்டுமே தான் இருக்கும் வேற எந்த படமும் இருக்க வாய்ப்பில்லை இல்லனா நீங்க நியூஸ்ல பார்க்கலாம் அது தவிர்த்து இந்த படம் மட்டும்தான் அந்த விஷயத்தை வந்து பண்ணியிருக்கு ஏனா இதெல்லாம் வந்து ஒரு நம்ம நியூஸ்ல மட்டுமே பார்க்க வேண்டிய விஷயத்தை ஒரு படமா பண்ணி அம்மா உணவகத்தோட முக்கியத்துவத்தையும் வந்து இங்க கொடுத்திருக்காங்க நன்றி எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் நன்றி அன்புமிகு பத்திரிகை நண்பர்களே ஊடக நண்பர்களே தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் நீண்ட நாள் நண்பர் விவேக பாரதி அவர்கள் அம்மா உணவகம் இசை வெளியிட்டளவுக்கு என்னை அழைத்ததிலே ஒரு சிறு உள்நோக்கம் இருப்பதாக நான் கருதுகிறேன் ஒருவேளை கூட்டம் சற்று அதிகமாக காட்ட வேண்டும் என்பதற்காக இருக்கலாம் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் பிரியாணி முதலாளிகளாக இருப்பதாக ஒரு காரணமாக இருக்கலாம் பெயர்தான் அம்மா உணவகம் ஆனால் பின்னால் இருப்பதென்ற இந்த பிரியாணி முதலாளிகளுக்கு தொழிலாளிகளுக்கு என் இருகரம் கூட்டி வணக்கம் தெரிவிக்கிறேன் படைப்பின் உச்சம் பாரதி ராஜா ஐயா அவர்களே திரைக்கதை பிரம்மா எங்கள் தலைவர் கே பாக்கியராஜ் ஐயா அவர்களே ஆளுமையனுடைய அன்பின் உச்சம் ஆர் கே செல்வமணி ஐயா அவர்களே எங்கள் என்றும் இனியவர் இயக்குனர் ஆர் பி உதயகுமார் அவர்களே இயக்குனர் கௌதம் அவர்களே இயக்குனர் சுப்பிரமணிய சிவா அவர்களே அருமை அண்ணன் முரளி அவர்களே இன்னும் இங்கு மேடையில் இருக்கின்ற ஜாம்பவான்கள் அனைவருக்கும் என்னுடைய இருகரம் தூப்பி என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் அருமை நண்பர் விவேக பாரதி அவர்கள் அம்மா உணவகம் என்ற அருமையான திரைப்படத்தை எடுத்திருக்கிறார் அவரும் இந்த படக்குழுவினரும் முதல் முதலாக நன்றி சொல்ல வேண்டிய முக்கியமான நபர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும் ஏனென்றால் ஆட்சி மாறும் பொழுது காட்சி மாறும் அடையாளங்கள் அழிக்கப்படும் ஆனால் அம்மா உணவகம் என்கிற ஒரு அடையாளத்தை அழிக்காமல் விட்டு வைத்த அல்லது அதை தொடர வைத்த அவர்களுக்கு நீங்கள் ஒரு நன்றியை சொல்லும்படியாக உங்கள் சார்பிலே நானும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் விவேக பாரதி அவர்கள் நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு கவிஞன் எழுதினான் பசி என்பது உலகத்தினுடைய ஒற்றை நாவாக இருக்கிறது தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அடித்திடுவோம் என்று உண்டாசு கவி முழங்கினான் அந்த பாரதி என்ற பெயரை வைத்துக் கொண்ட யாருமே தோற்று போனதில்லை விழுந்து போனதில்லை அந்த பட்டியலிலே என்னுடைய நண்பர் விவேக பாரதியும் இணைந்திருக்கிறார் விவேக பாரதி அவர்கள் நான் என்னுடைய நண்பரத்தில் சொல்லுவேன் இந்த கலையும் காலமும் மனிதனை கடித்து துப்பி எலும்பை கூட துப்புவதில்லை என்று நான் சொல்லுவேன் ஆனால் விவேக பாரதி அவர்கள் காலத்தை வென்று துப்பிய ஒரு கலைஞன் எனவே இந்த அம்மா உணவகம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் அருமையான எங்கள் இயக்குனர் சங்கத்திலிருந்து நீங்கள் துவங்கி இருக்கிறீர்கள் ஏனென்றால் இந்த கொரோனா காலத்திலே அத்தனை கலைஞர்களுக்கும் ஒரு அம்மா உணவகமாகவும் அருமை ஒரு அடைக்கலமான ஒரு ஆலமரமாகவும் திறந்தது எங்கள் திரைப்பட சங்கம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டுமல்ல சங்கத்தினுடைய பெப்சியினுடைய தலைமை கீழே இருக்கக்கூடிய அத்தனை சங்கத்தினும் கலைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவாகவும் அம்மா உணவமாக இருந்தது ஒரு நினைவு கூறுகிறேன் அந்த இடத்துல நீங்கள் துவங்கியிருக்கிறீர்கள் மேடையை சற்று திரும்பி பாருங்கள் எத்தனை ஆளுமைகள் எனவே இந்த அம்மா உணவகத்தின் அஸ்திவாரமாக இந்த ஆளுமைகள் இருக்கிறார்கள் நாங்களும் இருக்கிறோம் இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் பாடலாசிரியர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றியடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் மிக்க நன்றி அனைவருக்கும் வணக்கம் லேட்டாக தவிர்க்க முடியாத காரணத்தால் கொஞ்சம் லேட்டாக வந்து மன்னிக்கணும் அது வந்து உலகத்தில் வந்து சேகூர் 6 மணி நேரம் பேசுவார் ஹிட்லர் வந்து 5 மணி நேரம் பேசுவார் முசோலினி வந்து 7 மணி நேரம் பேசுவார் எழுத்து வந்து வழி நடக்கும் பேச்சு வந்து ஆளும் என்னென்னா எல்லாம் 5 நிமிஷம் 2 நிமிஷம் பேசுங்கன்னு சொன்னால் எல்லாருமே பேச்சாளராக இருக்காங்க சமீபத்தில் யான் விட்டா அடி பிரியாணி கடை ஓனர்னா அடிச்சு தூக்குறாரு
அதனால எல்லாரும் இவ்வளவு பேசுறாங்கன்றது வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய போர்ஷன் அது. இப்போ வந்து நான் இந்த அம்மா உணவகத்தில் ஒரு சின்ன ஒரு பாடல் காட்சியில் ஒரு விவேக பாரதி எனக்கு இது பண்ணார். அவர் வந்து மாயூரத்துக்காரர், என்னுடைய நண்பர். அவர் வந்து நான் ஹஸ்பண்டாக இருக்கும்போது அவரும் நான் நண்பர்கள். அவர் வந்து ஒரு பாலகுமாரனுடைய வாசிப்பாளர். அவர் பாலகுமாரன் ஐயா கூட நான் ரொம்ப நெருக்கமாக கொஞ்சம் காலம் இருக்கும்போது அவர் வந்து அந்த புத்தகத்தையே வச்சுக்கிட்டு இருப்பார். அப்படி தான் எனக்கு அவர் பழக்கமானார். அதுக்கு பிறகு அவர் அறையில் நான் கொஞ்ச நாள் தங்கியிருந்தேன். நான் விவேக பாரதியினுடைய குணம் என்னென்னா அனைவருக்கும் சோறு போட்டுவார். ஊர்லேருந்து வரும்போது ஒரு அரை மூட்டை அரிசியோடு தான் வருவார் மாயவரத்தில் இருந்து. அப்போ அவர் ஹஸ்பண்டாக இருக்கும்போது ஆமாம் அவர் வந்து அந்த அரிசி மூட்டையை வச்சுருவார். அவர் ரூமில் வந்து ஒரு இடத்துல தான் கீ சாவி இருக்கும். யார் வேணாலும் போயிட்டு நம்ம சமைச்சு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு ஒரு அம்மா உணவுமா ஆரம்ப காலத்தில் இருந்தவர் அவர். அந்த ரூம் அது ராணி அண்ணாண்ணாரில் இருந்தது. அப்படி ஒரு சிறந்த பண்பாளர், ரொம்ப அருமையான மனித நேயமானார். அப்படி ஒரு மனிதர் வந்து வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமா வந்து இப்போ அம்மா உணவகத்தை எடுத்திருக்காரு. அதுக்கு பின்னால் ஆடு இருக்குது பிரியாணி. அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த அம்மா உணவகத்தை பண்ணாங்க. அதில் ஒரு சின்ன ஒரு பங்களிப்பு தான் நம்மளுடைய இது. இதில் வந்து ஐயா பாரதிராஜா அப்பா நம்ம கலந்துக்கிட்டது எங்களுக்கு ரொம்ப பெருமையான விஷயம். ஒரு மனிதர் வந்து இன்னொரு தடவை ஒரு அவருடைய படைப்பில் எப்படி வந்து ஒரு எளிய மனிதர்களை ஒரு சினிமாவுக்குள்ளே கொண்டு வந்ததும் அந்த கிராமத்தை நோக்கி நம்ம ஓட வச்சனோ இல்லைன்னா நம்மளாம் நிச்சயமாக இங்கே இருப்போமான்னு தெரியாது. அவர் இல்லைன்னா இந்த மேடைகளில் நம்ம இருப்போமா அப்படின்றது நமக்கு தெரியாது. அது வந்து அவருடைய மிகப்பெரிய, அதாவது ஒவ்வொரு மனிதனும் ஒரு புண்ணியம் செய்வாங்க இந்த உலகத்துக்கு. அப்படி ஒரு நான் புண்ணியமாக தான் நினைக்கிறேன். இல்லைன்னா நம்ம வந்து அப்படிலாம் போய் ஒரு கிராமத்துக்குள்ளே போக முடியாது. இப்போ ஒரு கிராமத்தில் நாங்கள் போய் படம் எடுத்துகிட்டு வந்தோம் ஒரு 50 நாள். அது காரணம் வந்து அவர் தான். தனுஷ் வந்து சொல்லிகிட்டே இருப்பார், ஒரு ஷார்ட் எடுக்கும்போது இது உங்கள் படத்தில் இருந்து தான் எடுத்தோம் முதல் மரியாதையிலேருந்து இப்போ சொன்னார். அதே போல் ஒரு மாபெரும் கலைஞன் எவ்வளோ ஒரு மனித நேயத்தோடு வாழ்வான் அப்படிங்கிறத நான் இன்ன வரைக்கும் ஐயா பாரதிராஜா நான் பார்க்குறேன். ஒரு நாள் பேசிட்டே இருக்கும்போது அம்மா பத்தி பேசிட்டு அழுதாரு தனுஷ். எல்லாம் நாங்கள்லாம் போய் காதல விழுறோம். இந்த வயதுல வந்து ஒரு மனிதன் தன் அம்மாவை நினைச்சு ஒரு அரை மணி நேரம் பேசுறாரு, பேசிட்டு அழுதாரு. அப்ப வந்து என்னன்னு கேட்டா ஒரு மனிதன் வந்து தன்னுடைய நன்றி உணர்வையும் தன்னுடைய ஒரு அம்மாவின் மீதும் மனிதர்கள் மீதும் அடுத்த ஒரு சக மனிதர்கள் மீதும் ஒரு பற்றா இருக்கிறவங்க தான் இவ்வளவு வெற்றி அடி. எம்ஜிஆருக்கு பிறகு இருக்கும் காலத்துல புகழோட இருக்கிற ஒரு பாரதிராஜன் நினைப்பேன். நான் கடைசி வரைக்கும் புகையோடய ஒரு மனிதன் வாழ்றது, பொருளோடய வாழ்றது, சந்தோஷத்தோடய வாழ்றது வந்து அது டைட் ஐயாவால் தான் முடியுது. அது ஒவ்வொரு நாளும் உற்சாகம் தான். நான் வந்து ஒரு கவலை இல்லாத மனிதன்னே அவரை சொல்லுவேன். நான் கவலையே இருக்காது அவருக்கு. எந்த மனிதனையும் பக்கத்தில் வந்தானா உற்சாகம் தான் இருக்கும். அப்படி ஒரு மனிதனை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறது வந்து என்ன ஒரு புண்ணியமாக நினைக்கிறேன் வாழ்க்கையில். அடுத்தது இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இரண்டாம் உலக போருக்கு பிறகு பெரிய ஒரு பொருளாதார அழிவை இந்த உலகம் சந்திச்சுன்னா அது கொரோனா தான். இது வந்து நான் இது வரைக்கும் கொரோனாவை நான் நம்பவே இல்லை. கொரோனா என்பது ஒரு நுரையீரல் ஒரு பாதிப்பான ஒரு மனிதர்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு நோயாக தான் நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு மைனஸ் இருக்கும். இப்போ எனக்கு என் தலைவலி தான் என்னுடைய பெரிய மைனஸ். தலைவலி இருந்துகிட்டே இருப்பேன் எனக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு வீக்னஸ் உடம்புல ஒரு பகுதி வந்து வீக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அது இந்த கொரோனா வந்து என்னுடைய அறிவு கேட்டபடி நுரையீரல் கொஞ்சம் வீக்காக இருக்கிறவங்களுக்கு வர்ற நோய். இது உலக நோயாக இந்த உலகம் மாத்திச்சோ அப்படின்னு தான் இது வரைக்கும் நான் நினைக்கிறேன் நான். ஏன்னா நான்லாம் ஒரு நாள் கூட மாஸ்கே போட்டது கிடையாது. ஆனால் இதை வந்து சரின்னு நான் சொல்ல வரல, என்னுடைய அறிவுக்கு நான் சிந்திச்ச வரைக்கும் சொல்கிறேன் நான். ஆனால் இது உலகத்தை எந்த அளவுக்கு பொருளாதார பாதிப்பு ஏற்படுத்துச்சுன்னா பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் இதில் ஏழை ஆயிட்டாங்க. எத்தனையோ மாலில் இருந்த பெரிய பெரிய வியாபாரிகள்லாம் ஏழை ஆயிட்டாங்க. சாதாரண இப்போ தான் வந்து இந்த கொரோனா செஞ்ச ஒரே நன்மை வந்து நம்ம ஊரை பக்கம் திருப்பினது தான். நிறையா மனிதர்கள் நம்மளுக்கு கொஞ்சமாவது ஒரு கிராமத்தில் ஒரு வீடு வேணும், ஒரு வீடு வேணும், ஒரு கொஞ்சமாவது ஒரு நம்ம பூர்வீக நிலம் வேணும். ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் ஒரு விவசாய குடியிலேருந்து தான் வந்திருக்கான் ஆரம்ப காலத்தில். அதில் வருமானம் இல்லாதால நம்மளெல்லாம் படிக்க வச்சு மேலே வந்துடணும்னு நினைப்பான். ஆனால் என்னன்னு கேட்டால் எங்கள் ஊர் கொத்தனார் 27,000 ரூபா சம்பாதிக்கிறாரு, அவர் பையன் வந்து இன்ஜினியராக படிச்சுட்டு 12,000 ரூபா சம்பாதிக்கிறான். அதுதான் இங்கே நடந்த மிகப்பெரிய ஒரு இது. கொத்தனார் இங்கே வந்து நல்லா சம்பாதிக்கிறாரு, அவர் ஒயிட் காலர் படிச்சுட்டார்ல இன்ஜினியரு, அவர் வந்து 12,000 ரூபா தான் சம்பாதிக்கிறாரு, 3,000 ரூபா ரூம் ரெண்ட்டு, 7,000 ரூபா சாப்பாடு, 2,000 ரூபா வீட்டுக்கு அனுப்புற. அவரெல்லாம் கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறாருன்னு தெரியல அந்த பையன். அந்த மாதிரியான ஒரு படிப்பு இதை நம்ம சூழ்நிலை ஏற்படுத்தி நம்மளை மாட்டி விட்டாங்க. ஸோ இந்த படம் வந்து அதை தான் சொல்வது. கொரோனாவால் பாதிக்கப்பட்ட ஒரு சமூகத்தை பற்றி மக்களை பற்றி இந்த படம் பேசுது. இந்த படத்தை அந்த ஏரியாவில் யோசித்த விவேக பாரதிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர், இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் அத்தனை பேரும்
மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். நன்றி. தயாரிப்பாளர்கள் முகமது இப்ராஹிம், குமாரசிவம், அப்துல் அஜீஸ் மூவருக்கும் இயக்குனர் எம்ஐஎம் அவர்கள் இப்பொழுது சால்வை அறிவிப்பார்கள். Thank you.
முன்னாடி அவங்களாம் நடிச்சு உங்க கூட உங்ககிட்ட உங்க கையால சால்வ வாங்குறதுக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா வாய்ப்புகளை வந்து பயன்படுத்திக்கணும். பொதுவா சொல்லுவாங்க இழந்துட்ட வாய்ப்பு பேசிவிட்ட வார்த்தை கொடுத்து விட்ட அன்பு திரும்ப கிடைக்காது. ஸோ அதனால நீங்க அந்த இந்த நேரம் அவங்களை வந்து ஆனர் பண்ணிருக்கீங்க. அதனால அவங்க லைஃப்ல இது வந்து ஒரு மறக்க முடியாத நாளா இருக்கும். நம்ம காந்தி ஜெயந்தி ரெண்டு நினைக்கிறோம். அவங்களுக்கு இந்த படத்தோட ஆடியோ ஃபங்க்ஷன் தான் பெருசா நினைச்சு பார்ப்பாங்க. இந்த காலை வேளையில் இங்க வந்து இந்த அம்மா உணர்வம் படத்தை சிறப்பாக மக்களிடம் கொண்டு செல்ல வரைத்துள்ள பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் புகைப்பட கலைஞர்களுக்கும் நான் பேசும்போது தான் விவேக் பார்த்து லைட் மாதிரி வந்து நிக்கிறாரு முன்னாடி ரிஃப்ளெக்ஷனுக்கு. செல்லமணி சார் அவர்களே, யுரேகா அவர்களே, கௌதமன் அவர்களே, உதயகுமார் சார் அவர்களே, தமிழ் செல்வன் அவர்களே, சுப்பிரமணிய சிவா அவர்களே, எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்துல வந்து விவேக பாரதி எவ்வளவு நல்ல விஷயத்தை செஞ்சிருக்கிறாரு. நம்ம சுப்பிரமணிய சிவா வந்து ராஜபார்வை கமல் மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்து ஒரு கண்ணாடி மாட்டி விட்டு கூட ஒரு ஜோடி அனுப்பிச்சு விட்டார். அதுல ரொம்ப நாள் கனவு இந்த படத்துல நிறைவேறிடுச்சு. அதான் ராஜபார்வை கமல். இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எல்லாரும் பார்த்துட்டோம், சாங்க பார்த்தோம். ஆனா விவேக பாரதியை கொஞ்சம் பாராட்டணும். ரெண்டு சாங்கில் ரெண்டு விதமான ஆர்டிஸ்ட நடிக்க வச்சிருக்கிறாரு. அதனால இவருக்கு எல்லா டேஸ்டும் பிடிக்கும்னு தெரியுது. ஒண்ணுல நல்ல குண்டு, ஒண்ணுல நல்ல ஒல்லி. அதுல வந்து அதாவது பொதுவாக எல்லாரும் எல்லா கலர் சட்டையும் போடுவாங்க. சில பேர் வந்து ஒயிட் மட்டுமே போடுவாங்க. அந்த மாதிரி பிடிவாதம் பிடிக்காம அவருக்கு எல்லாமே பிடிக்கும்னு தெரியுது அவருக்கு. ஸோ இந்த படம் வந்து இந்த அம்மா உணவகம் படம் வந்து கடந்த 1.5 வருஷமா வந்து என்னன்னா அம்மா உணவகம் என்ன நோக்கத்துல ஆரம்பிச்சாங்க தெரியாது. ஆனா அதுக்குன்னு ஒரு கொரோனா வந்த காலத்துல நிறைய பேர் பசி ஆத்துறது இந்த அம்மா உணவகம் தான். அதுல எல்லாரும் மறக்க முடியாது. ஸோ அந்த இதை வந்து இந்த கவர்மெண்ட்டும் வந்து கண்டினியூ பண்ணது, பேரை மாற்றலன்னு யுரேகா சார் சொன்னாரு. அது ரொம்ப பாராட்டுக்குரியது. இந்த இந்த படத்துல வந்து இன்னும் கொஞ்சம் இந்த ஆடியோ சைடில் கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாம். அது என்னன்னு தெரியல, நல்லா இருக்குது, பாட்டெல்லாம் நல்லா எழுதியிருக்கிறாங்க. ஸோ நான் அவங்க வந்து சின்ன சின்ன ஆளுங்கள்லாம் வாழ்த்துறத விட திரையுலக பிரம்மாக்கள் வாழ்த்தினா இவங்களுக்கு வந்து பெரிய ஒரு பேர் கிடைக்கும். ஸோ இந்த அம்மா உணவகம் மாபெரும் வெற்றியடை எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விவேக பாரதி இயக்கிய அம்மா உணவகம் திரைப்பட முன்னோட்ட வெளியீட்டு நிகழ்விற்கு வந்திருக்கிற எங்களின் இயக்குனர் ஐயா பாரதிராஜா அவர்களுக்கும், ஒரு மரியாதைக்குரிய இயக்குனர் பாக்யராஜ் சார் அவர்களுக்கும், என்னுடைய இயக்குனர், நான் வேலை பார்த்த இயக்குனர் ஆர் கே செல்வமணி சார் அவர்களுக்கும், ஒரு மரியாதைக்குரிய இயக்குனர் ஆர் வி உதயகுமார் சார் அவர்களுக்கும், ஒரு மரியாதைக்குரிய ஊடக தோழமைகள் மற்றும் எனது திரை குடும்பத்து உறவுகள், உங்கள் அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலே இந்த நிகழ்வு ஒரு மரியாதைக்குரிய ஆளுமை எல்லாம் சேர்ந்து இந்த நிகழ்வு அம்மா உணவகம் வெளியீட்டு நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு. எனது பேரன்பிற்குரிய சகோதரர் தமிழ்ச்செல்வன் அவர்களும், எனது மனதுக்கு நெருங்கிய நண்பர் சுப்பிரமணிய சிவா அவர்களும் இதில் நடிச்சிருக்காங்க. இது இங்கே முன்னாடி கவிஞர் பேசும்போது சொன்னது போல கொரோனாவுக்கு முன் கொரோனாவுக்கு பின் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு சினிமாவுடைய நிலை. ரொம்ப ஒரு மோசமான, ஒரு கடினமான நிலையில இது இன்னைக்கு பயணம் செய்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, மனிதர்களுடைய முகத்தை காலம் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மனிதனுடைய முகம் ஒரு பெரிய மாற்றத்தை அடையும். ஆனா 1.5 ஆண்டுகளுக்குள்ள மனிதர்களுடைய முகத்தை, ஒரு வயோதிகத்தை அல்லது மனசை உடைச்சு சுக்குநூறாக்குறதுல
எல்லாத்திலையுமே முகத்தை மட்டும் இல்ல அகத்தையும் மாத்திருக்கு. இதிலிருந்து நீங்கிறதுங்கிறது மனிதர்களுடைய ஒழுக்கத்தாலையும் நேர்மையாலையும் மட்டும்தான் முடியும். அதுக்கு இன்னைக்கு மனித உலகம் எவ்வளவு தூரத்துக்கு தயாராக இருக்குன்னு தெரியல. இவ்வளவு வேகமா ஒரு மனிதனை மிதிச்சு ஓடுகிற காலம் போய் ஒரு மனிதனை அடித்து கொண்டு வாழ்கிற காலத்துக்கு தயாராகின ஒரு சூழல் நம்ம பார்க்க கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. நிறைய அவங்க எல்லாம் பேசணும். நண்பர் சகோதரர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் சொன்னாங்க, அதை நான் அதுல ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லணும். அது செஞ்சு முடிச்ச விஷயம் அப்படிங்கிறதுனால மட்டும் இல்லை, அது திருச்சி சிறப்பு முகாம்ல 2009 பிறகு ஈழத்தில் திட்டமிட்டு அழிக்கப்பட்ட ஒரு இனப்படுகொலை, பச்சை படுகொலை. அதுல செத்தது போக நாங்கள் ஐநாவிலே போய் நின்று போராடி இருக்கோம், பேசியிருக்கோம் பிரதான அரங்கத்தில், இன்னும் தீர்வு கிடைக்கல. எவன் கொண்டானோ அவனே வந்திருக்கான் மறுபடியும் ஆட்சிக்கு. இந்த உலகம் வேடிக்கை பார்க்குது, வேடிக்கை பார்க்கறதோட ராஜபக்ஷ கூட்டத்துக்கு அரணா இருக்கு நிக்க இந்திய ஒன்றியம் உட்பட. இதுல இருந்து செத்தது போக தப்பிச்சு விட வந்த ஒரு குடும்பம், சகோதரர் தமிழ்ச்செல்வன் சொன்ன அந்த குடும்பம், ஒரு கணவன் ஒரு மனைவி தப்பிச்சு இங்க வந்து, கணவன் ஒரு வழக்குல பிடிபட்டு திருச்சி சிறப்பு முகாம்ல இருக்காரு, கணவன் இல்லாத ஒரு பெண் என்ன செய்வான், 14 ஒரு பொண்ணு இருக்கு, கையில 1.5 குழந்தை, வயிற்றுல 6 கர்ப்பிணி, தலையில பிரைன் டியூமர். நம்ம சட்டம் நம்ம அரசு அவளையும் ஒரு வழக்கு போட்டு, கணவனுக்கு போட்டு அதே வழக்கு போட்டு இவளையும் தூக்க நினைக்குது இந்த சகோதரி. இப்ப இவளை தூக்கி உள்ள வச்சா மருந்து சாப்பிடணும், தன்னை காப்பாத்திக்கணும், வயிற்று ஒரு புள்ள, கையில 1.5 ஒரு குழந்தை, இது இல்லாம வயசுக்கு வந்து 14 பொண்ணு. இப்ப தூக்குனா வயிற்றுல இருக்கிற புள்ள, கையில இருக்கிற புள்ள, தலையில இருக்கிற பெருமையோட அவளும் சிறைக்கு போயிடுவான். கணவன் ஒரு சிறை, மனைவி ஒரு சிறை, 14 பொண்ணு என்ன செய்வான், கூட அவளுடைய ரத்த உறவு இங்க எதுவும் இல்லை. இப்படிப்பட்ட நிலையில தான் இவளை வந்து இந்த சகோதரியை காப்பாற்றணும். அவள் சொல்றது என் கூட பிறந்து என்னுடைய ரத்த உறவு நான் நினைக்கிறேன். இவ்வளவு பொய் வழக்கு போறது எதுக்குன்னா இங்க இருக்கிற காவல்துறை, நீங்க பொய் வழக்கு போட்டாதான் அவங்கள்ட்ட வசதியா இருக்குன்னா, இல்ல வெளிநாடுகள்ல ஏதோ ஒரு சொந்தம் இருக்கும், லட்சக்கணக்கில் கொண்டு வந்து கொடுத்துட்டா தப்பிச்சிருவான், இல்ல ஐயோட உறவுகள் செலவு தப்பிச்சிடும், அப்படி தப்பிச்சு இருக்கு, இல்ல இவ்வளவு தூக்கி உள்ள வச்சிருவாங்க. உள்ள வச்சா என்ன ஆகும், இப்படிப்பட்ட நிலையில பணத்துக்காக வழக்கு போட்டதோடு மட்டும் இல்லாம காப்பாத்துறோம்னு ஒரு கூட்டம் 10 லட்சம் கேட்குது அமைச்சரை சந்திக்க. தமிழ்ச்செல்வன் சகோதரர் கூப்பிடுறாரு, தகவல் தெரிஞ்ச உடனே நான் உடனடியே பேசுறேன். அதுக்கு முன்னாடிதான் சிறப்பு முகாமில் இருக்கிற 48 பேரை விடுதலை செய்யறதுக்கு அவர்கிட்ட நேரா அந்த குடும்பங்களையும் கூப்பிட்டு போய் எல்லாத்தையும் எடுத்து சொல்லி விடுதலைக்கான ஒரு தொடர் வேலை நடந்துகிட்டே இருக்கு. அமைச்சர், ஆணையர், கலெக்டர் இதெல்லாம் இதுக்காக முழு மூச்சா ராத்திரில 12 வயிற்று எடுத்துக்கிட்டாங்க, தலை எடுத்துக்கிட்டாங்க, மரத்துல இருந்து கீழே விழ போறாங்க, இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி நிம்மதி இல்லாத கிடந்த நிலையிலதான் இப்போ ஒரு ஒழுங்குக்கு வந்திருக்கு விடுதலைக்கான ஒழுங்கு. அதுக்கு நடுப்புற இது, இதை கேட்டதுக்கு அப்புறம் தூக்கமே இல்லை. உடனே அவர்கிட்ட பேசி என்கிட்ட உடனே வர சொல்லுங்கன்னு சொல்லி பேசி இப்ப 2 முன்னாடிதான் அவர்கிட்ட தமிழ்ச்செல்வனைய விட்டு நேற்று காலையில தான் சொன்னேன், கோர்ட்டுக்கு வருது கேஸ், வந்தால் காவல்துறை கடுமையா இருந்தா அல்லது அமைச்சர்கிட்ட இருந்து ஏதோ ஒரு வகையில ஒரு அழுத்தம் செய்தி போனாதான் அந்த பொண்ணு அண்ணன் சகோதரி தப்பிப்பான். யோசிச்சு பாருங்க, அவ உள்ள போனாலும் சாவான், வயிற்றுல இருக்கிற புள்ள, கையில இருக்கிற புள்ள மட்டும் இல்லை, 14 பொண்ணு நினைச்சே முடியாது, அது என்ன வேணாலும் ஆயிரும். அப்ப செத்து செதஞ்சது போக இங்க வந்து இதே நிலை. எனக்கும் பெரும் பதட்டம், ஒரு வாரமா கோர்ட்ல இருந்து வெளியே வந்து அண்ணா என்ன இந்த கேஸ்ல இருந்து விடுவிச்சுட்டாங்க அப்படின்னு அந்த சகோதரி சொல்லிச்சு, ரொம்ப மகிழ்ச்சி. அது கேட்டது அது இந்த வசதியான உள்ளதான். நன்றி, பாத்துக்க, உங்க வீட்டுக்காரன் வெளியே வரத்து என்ன செய்யணும்
நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்கிறோம் அப்படின்னு சொன்னேன். சொல்லிச்சு ஒரே ஒரு அண்ணா தப்பாக எடுத்துக்க மாட்டீங்கள சொல்லுமா அப்படின்னு. இல்லை எல்லாரும் கட்சி ஆரம்பித்து வசதியாக இருக்காங்க. நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு திருச்சி சிறையில் இருக்கிற என்னுடைய கணவர் சொன்னார். நீங்கள் சொன்னீங்கன்னா என்னால் முடிஞ்ச லட்சத்தை நான் கொண்டாந்து கொடுப்பேன் நான் சொன்னேன். திரும்ப உனக்கு ஏதாவது பிரச்சனை வர்றது வாய்ப்பு இருக்கா? ஆமாண்ணே, போலீஸ்காரங்க சும்மா இருக்க மாட்டாங்க. உங்கள் வீட்டுக்காரர் வெளியே வரணுமா வேணாமா? வெளியே வரணும். உங்களுக்கு ஏதாவது மறுபடியும் உதவி செய்யணும்னா இது மாதிரி பேசக்கூடாது. இது மாதிரி பேசுனா ஒரு காலமும் உதவி உதவிக்கு நான் வரமாட்டேன். எல்லாத்தையும் இழந்து நீங்க இங்க வந்திருக்கீங்க. உங்களுக்கு தான் நாங்கள் உதவி செய்யணும். எங்களுக்கு இல்லை, என் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு நிம்மதியா இருக்கு. இப்ப இது எதுக்காக சொல்றேன்னா, இதை திரும்பி இவ்வளவு தூரம் விளக்கமா சொல்லணுமா அப்படின்னா, அந்த சகோதரியை போலதான். அவ வயிற்றுல ஒண்ணு, கையில் ஒன்று, பதினாலு வயசு பொண்ணோட நோயோட நிற்கிறது போல தான் இன்னைக்கு தமிழ்நாடும் இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் நான் உயிராக நேசிக்கிற என்னுடைய திரையுலகமும் இப்படி தான் இருக்கு. இல்லைன்னு சொல்ல முடியாது. யார் காப்பாற்றுறது, யார் சரி செய்யறது? எல்லாரும் திரைத்துறையிலேருந்து வந்தவங்க, ஆட்சியாளர்கள்லேருந்து இன்னைக்கு அரசியல் முக்கியமான இடத்துல இருக்கிறவங்க வரைக்கும் சினிமாவில் இருக்கிறவங்க, அது சினிமா கூட நெருக்கமாக இருக்கிறவங்க, இந்த சினிமாவை காப்பாற்றுறதுக்கு இதுவரைக்கும் எந்த திட்டமும் யாருக்கிட்டும் இல்லை. ஏபிஎம்ல எங்களுடைய இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் புதுமை பெண் எடுத்திருக்காரு. பாக்யராஜ் சார் முந்தானி முடிச்சு எடுத்திருக்காரு. ஆர் உதயகுமார் சார் எஜமான் எடுத்திருக்காரு. ஆனால் அந்த ஏபிஎம்ல இப்போ போக முடியுதா? இந்த அடையாளம் இருக்கா? அங்க இருக்கிற லேப் இருக்கா? தியேட்டர் இருக்கா? எதுவுமே இல்லை. மனசு அப்படியே சிதைஞ்சு சின்ன பண்ணமா உள்ள ஒரு தடவை போயிட்டு வந்தான். ஏன்னா ஆசாசையா அலைஞ்சு திரிஞ்சு நின்று பேசி சிரிச்சு ரசிச்ச இடங்கள்லாம் இன்னைக்கு இல்லை. லேப் இல்லை, பெரிய பெரிய ரெக்கார்டிங் தியேட்டர் இல்லை, சினிமா தியேட்டரும் இல்லாத போயிட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்கிறது என்ன? ஓடிடிங்கிற ஒரு தளம். இது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, இங்க யூனியன் தலைவர்கள்லாம் இருக்காங்க, எங்க இயக்குநர்கள், கதாசிரியர் சங்க தலைவர், தயாரிப்பாளர் சங்க தலைவர், பெப்சி சங்க தலைவர் என்னோட டைரக்டர், இயக்குனர் சங்க தலைவர், செயலாளர், சங்கங்கள்லாம் நாலு இயக்குநர்களுக்கும் நாலு தயாரிப்பாளர்களுக்கும் நாலு நடிகர்களுக்கு மட்டுமே அது பாதுகாப்பாக இருக்கும்னா அதை எப்படி சங்கம்னு சொல்ல முடியும்? வர்ற பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது நேர்மையோடு இருக்காங்க. ஆனால் சிறிய படங்களை வெளியிடுவதற்கு எவ்வளவு தூரம் இந்த சங்கங்கள் உதவி செய்யுது? அரணாக நிற்குது. இது ஒரு முக்கியமான காலகட்டம், மிக முக்கியமான கேள்வி. இன்னைக்கு வந்து ஒன்று சர்ச்சையோட படம் எடுக்கணும், இல்லாட்டினா ஒரு பெரிய நடிகன் படமாக இருக்கணும், இல்லை பெரிய தயாரிப்பாளர், அது அந்த படங்கள் மட்டும்தான் எல்லா திரையர்களையும் ஓடும்னா இனி நல்ல கதையோ அல்லது புதிதாக ஒரு புரட்சி செய்கிறவரை ஒரு இயக்குனரோ ஒரு தயாரிப்பாளரோ இது உருவாகவே முடியாதுங்கிற ஒரு நிலை இருக்குதுன்னா அது எந்த வகையில் சரியானது அப்படிங்கிற கேள்விய உரிமையோட எங்கள் இயக்குநர்கள்ட்டையும் யூனியன் தலைவர்களாக இருக்கிற எங்களுடைய இயக்குநர்கள்ட்ட வச்சு அண்ணா உணவகம் போன்ற இன்னும் எத்தனையோ நூற்றுக்கான படங்கள், நூற்றுக்கணக்கான படங்கள் அப்படியே கிடக்குது தூங்கிட்டு இருக்கு. இனி அது வர்றது மட்டும் இல்லை, இனி எடுக்க போற படங்களுக்கும் ஒரு வழியினை, ஒரு தீர்க்கமான தெளிந்த ஒரு உறுதியான வழியினை இவர்கள் ஏற்படுத்தணும், அதை அரசாங்கத்தை செய்ய வைக்கணும் அப்படின்னு உரிமையோட கேட்டுக்கிட்டு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். என்னுடைய நண்பர் விவேக பாரதி அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லை,
இசையமைப்பாளர் சாந்தகுமார் இங்க வந்த படம் தெரிஞ்சது. என்னுடைய நண்பர் ரமணிகாந்தன் அவரோட என்னுடைய கட்சி அலுவலகத்துக்கு வந்து நான் கொஞ்சம் டியூன் பண்ணணும் அப்படின்னு கேட்டார். என்ன டியூன் கேட்டேன். திருக்குறளுக்கு இசையமைக்கிறோம் அப்படின்னாரு. ஒரு ஆண்டு என்னுடைய அலுவலகத்துல தங்கி இலவசமா அதுக்கான மெட்டுக்கள் அமைச்சுக்கிட்டு அங்கிருந்து போனாரு. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் எங்கள் ஆசான் இயக்குனர் எம்ஏஎம் பாரதி ராஜாய் அவர்களே, அவருடைய சிஷியன் எங்களுக்கு குருநாத மரியாதைக்குரிய அண்ணன் பாக்கியராஜ் அவர்களே, மற்றும் இந்த கூட்டத்திலே உரையாடி அமைந்திருக்கும் அனைத்து முன்னணி இயக்குநர்களே, பெரியோர்களே, எனது இயக்குநர் சங்கத்தின் தலைவரும் பெப்சி தலைவருமான என் அன்பு சகோதரர் திரு ஆர் கே செல்வமணி அவர்களே, அண்ணன் ஆர் ஆர் பிரியாணி தமிழ் செல்வன் அவர்களே, என்ன ஏன் சார் தமிழ் செல்வன் ஒரு படம் இருக்கீங்களா சார், அது ஒரு பேர் வச்சுதானா, பக்காவா இருக்காரு அவர், எங்க அவரு போயிட்டு பிரியாணி ரெடி பண்ண போயிட்டாரு. அதாவது இது ரொம்ப நெகிழ்வான ஒரு தருணம். இந்த டைரக்டர் தம்பி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாரு இந்த படத்துக்கு, அது எல்லாரும் சொல்லிட்டாங்க. கஷ்டப்பட்டாரு கஷ்டப்பட்டாருன்னே சொல்லிட்டு இருக்காம அவர் கஷ்டத்தை தீர்க்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்த்துக்களை மூலமா அவருக்கு தெரிவிப்போம். இந்த அம்மா உணவகம் வந்து மிக அற்புதமான ஒரு டைட்டில், அதை சொல்லிதான் நீங்க முக்கியமான கேரக்டர் நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி என்ன கூப்பிட்டு வந்துட்டாரு. இவருக்கு முக்கியமான ஒரு கேரக்டர் கொடுத்திருக்காரு, அவருக்கு முக்கியமான கேரக்டர் கொடுத்திருக்காரு. சோ நிறைய பேருக்கு முக்கியமான கேரக்டர் கொடுத்து எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சிட்டான். சோ இப்படி ஒரு முக்கியமான ஒரு டைரக்டர் நம்ம வாழ்த்தாம இருக்க முடியாது. இப்ப என்னென்ன முக்கியமான படத்தை பார்த்தாதான் தெரியும். ஆனா ட்ரெய்லர் நல்லா தான் இருக்கு. அது மட்டும் ஒரு உயர்ந்த ஒரு நோக்கத்தோட படிக்கட்டுப்பாய் அவர்களும் அவருடைய நண்பரும் இணைந்து தயாரித்திருக்கிற இந்த படம் படிக்கட்டு வந்து உண்மையாவே இது வெற்றி படிக்கட்டாதான் இது அமையும். இந்த கொரோனா காலகட்டத்தில் நம்ம இது அதைதான் அதை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட இந்த படம்ன்றதுனால சொல்றேன். இந்த கொரோனா காலகட்டத்தில் மிகப்பெரிய உதவிகரமாக இருந்தது சினிமா திரைப்பட தொழிலாளர்களுக்கு பெப்சி தான். முதல் நன்றி பெப்சிக்கு. இயக்குனர் சங்கம் கிட்டத்தட்ட ஒரு 250 பேருக்கு ஹாஸ்பிட்டல் பெட் கிடைக்காத டைம்ல எப்படி ஆளை பிடிச்சு பெட் அரேஞ்ச் பண்றதுன்றது ஒரு பெரிய ட்ரிக்ஸான வேலை. வெடிய வெடிய போராடி ஒரு 250 பேரை காப்பாத்தினது இயக்குனர் சங்கம். அதுல ரெண்டோருத்தருக்கு உதவி செய்தது என்னுடைய அருமை தம்பி கௌதமன். நான் பேசும்போது அவரு அங்க மாட்டிக்கிட்டு இருந்தாரு. டாக்டர் கிட்ட பேசும்போது டாக்டர் கூப்பிட்டு சொல்றாரு, உங்க இயக்குனர் நண்பர் அவருக்கும் கொரோனா, கரெக்டா? இப்ப அவர் மூலமா சில பேர்த்த அனுப்பி யாராவது கிடைச்சாரு அப்புறம் நான் இந்த படத்துக்கு உடனே இந்த மாதிரி படத்தை நடிக்கணும். இது இவ்வளவு டென்ஷன்ல சுத்திட்டு இருக்கேன், படத்தை வேற நடிச்சிட்டு இருக்கணுமா, கொஞ்சம் ஆளை குடிக்காம அப்புறம் அங்க போய் பார்த்தா இவருக்கு கொரோனா சுத்தி சுத்தி தப்பிச்சு நம்ம நடிச்சு வெளியே பெரிய விஷயம் ஆயிடுச்சு. அது மொத்தம் அதனுடைய கஷ்டங்கள் எல்லாம் என்ன எல்லாருமே அனுபவிச்சிருக்காங்க இந்த படத்துல. எல்லாருமே அவருக்கு நண்பர்கள் தான் நடிச்சிருக்காங்க, நண்பர்கள் தான் தயாரிச்சிருக்காங்க. அதனால இது ஒரு நட்பு ரீதியான ஒரு திரைப்படம் தான். இது அழகா ஒரு வியாபாரத்தை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு வேலையை என் பிரியத்திற்குரிய பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் அவங்க நல்லா எழுதிடுவாங்க. படம் பார்க்கிற நண்பர்கள் அதை நல்லா விமர்சிக்கணும். அது மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும். இந்த மாதிரி படத்துக்கு வந்து மிக பேருதவியா இருக்கப்படும் நம்ம தமிழ்நாடு அரசாங்கம். ஏன்னா எப்ப அம்மா உணவகம் அதே பெயரில் இயங்கும் என்று சொல்லி முதல்வர் அவர்கள் அறிவித்தார்களோ அதே வந்து ஒரு அற்புதமான ஒரு ஆட்சிக்கு ஒரு அடையாளமாக அது திகழ்கிறது. நிச்சயமாக அது வந்து வெற்றி படமாக அமைக்க நீ அவர் முதல்வருடைய பெயரை வந்து நீ நன்றியில கொட்டை எழுத்துல போட்டாகும்.
இது என்னுடைய என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு தலைவர் வந்திருக்காரு, எங்களுக்கு தெரியாது பாகிரஜ சார் வராரு பாக்கிராஜ் சார் வரான்னு தெரியாது. யாரும் கூப்பிட்டுறீங்கன்னா ஒன்றும் சொல்லலை, நாங்கள் கொஞ்சம் ஜாலியாக லேட்டாக வரலாமே அப்படின்னு நேற்றெல்லாம் இங்கே தான் இருந்தோம், வேலையாக இருந்தோம். நாங்கள் தீபாவளிக்கு எல்லாத்துக்கும் ட்ரெஸ்ஸு கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்கும் செக் பண்ணிட்டு இருந்தோம், ட்ரெஸ் வர வச்சுட்டு எல்லாத்துக்கும் பேக் பண்ணிட்டு என்ன பண்ணலான்ட்டு. ஸோ நேற்று லேட்டானதுனால நம்ம கொஞ்சம் லேட்டாக வரலான்னு பார்த்தோம். இங்கே பார்த்தா ஐயா வந்துட்டாருனாங்க, உடனே அடிச்சு முடிச்சு ஓடி வந்தேன். இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இத்தனை பேர்த்தையும் பேச வச்சிங்க இந்த படத்தில், ஆனால் எல்லாரும் ஒரு மேட்டர் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டாங்க அவங்கவுங்க ஏங்கல்ல. நான் கௌதமனுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன், நீ வா ஒரு படம் பண்ணணும், நீ அந்த படத்தை பண்ணி இந்த நாளையெல்லாம் வச்சு வெற்றி படமாக கொண்டு வந்து வெளியே கொண்டு போய் சேரு. அது எப்படி சேருதுன்றது பார்த்து நாங்க ஃபாலோ பண்ணோம். நீங்க ஒரு கட்சியில் இருந்துட்டு இங்க வந்து சினிமாவுக்கு நல்லது பண்ண சங்கம் நல்லது பண்ணு சொல்லக்கூடாது. சங்கத்தில் என்ன பிரச்சனைன்றது எங்களுக்கு தான் தெரியும். ஒவ்வொருத்தரும் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு இருக்கிறோம் பிரதர். அல்ல, நீங்க வந்து ஒரு படத்தை பண்ணி அழகா அது கொண்டு போய் சேர்த்தணும், உங்க பின்னாடி நாங்க எல்லாம் இருக்கிறோம். நீங்க எப்படி தம்பி கொண்டு போய் சக்சஸ்ஃபுல்லா சேர்த்துனாரோ அந்த வழியில எல்லாரும் இந்த இயக்குநர்கள் செயல்படுவார்கள். சங்கத்தினுடைய வேலை என்ன பாருங்க, அதாவது உழைப்புக்கு உண்டான ஊதியத்தை பெற்றுத்தருவது, உழைப்பாளர்களுடைய உரிமை பாதுகாக்கப்படுவது. இதுக்காக வியாபாரம் பண்ண முடியாது சங்கம். சங்கம் வியாபாரம் செய்வதற்கு அல்ல, வியாபாரம் செய்வதற்கு ஒரு சங்கம் இருக்கிறது, திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம். அந்த சங்கத்தை கேளுங்க, நீங்க எல்லா சங்கத்தையும் பொதுவா பேசக்கூடாது, அது கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஒரு சங்கத்தை வழி நடத்துறது எவ்வளவு சிறந்த ஒரு ஒரே கதையை ரெண்டு பேரும் எங்க அதையும் சொல்லிட்டாங்கன்னா ஒரே பிள்ளையர் அந்த பழைய கதை ஆளுக்கு பாதி பாதியா வெட்டி கொடுக்க முடியும். தலைவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு தெரியுமா, ஒவ்வொருத்தர் கோர்ட்டுக்கு போயிடுறாங்க, இவர் எப்படி லெட்டர் கொடுக்க முடியும், எது உண்மையான கதை பெரிய. அதாவது போராட்டங்கள் நிறைய இருக்கு, இது ஒவ்வொரு சங்கத்துக்கும் ஒவ்வொரு அஜெண்டா இருக்கு, அந்த அஜெண்டாவுக்கு மீறி நீங்க பண்ண முடியாது. சினிமாவை நான் தான் காப்பாற்றணும்னா ஏன் நீங்க காப்பாற்ற கூடாது? அல்ல, அதான் சொல்றேன், நீங்க ஒரு கட்சி தலைவர் தானே, நீங்க எல்லாம் சேர்ந்து சினிமாவை காப்பாத்துங்களே. இல்ல கண்ணே, அல்ல இல்ல, நீ வந்து முதல்ல படையெடு, படையெடுத்தாதான் இப்ப என்ன படத்துல என்ன சிக்கல் இருக்குன்னு. நீங்க நான் சொல்ற சிக்கலை நீங்க எடுத்துக்கிறீங்க. ஒரு படம் சிறப்பாக ஓடணும், ஒரு வியாபாரம் ஆகணும்னா என்னென்ன வேணும்ன்றதெல்லாம் இருக்கு, ஒவ்வொரு காலகட்டத்திலயும் அது மாறுது, அந்த மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி தான் வியாபாரம் நடக்கும். இப்ப நானும் பாரதராஜா சார்பு படம் எடுத்த அவர் படம் விற்க முடியாது, எவ்வளவு சிரமப்பட்டார் தெரியுமா உங்களுக்கு? ஏன் அவர் நல்ல படம் எடுக்கலையா? அப்ப எங்க முடியுங்க? அதான் சொல்றேன், தனித்தனி மனிதனா நம்ம எதுவும் பண்ண முடியாது, சங்கங்களா பண்ண முடியாது. ஒரு ஒரு அதாவது இந்த பாட்டில் தண்ணி தான் வேணும் அப்படின்னா அந்த பாட்டில் தண்ணி பேர் சொல்லி போய் வாங்குறேன் கடையில, அந்த மாதிரி ப்ராடக்ட் நம்ம கொடுத்தோம்னா அந்த ப்ராடக்ட வாங்கினோம்னா தான் வியாபாரம். இது வேற ஏன்ஸ் த பிசினஸ். உழைப்பாளிக்கு இந்த பாட்டில தயாரிக்கிறது என் வேலை, அதுக்கு உண்டான ஊதியத்தை வாங்கிக்கணும், அது விற்க வேண்டியது விற்கிறது வேலை. அதனால ரெண்டையும் மிக்ஸ் பண்ணாதீங்க. சங்கங்கள் வந்து வியாபாரத்தை நிர்ணயிக்க முடியாது, சங்கங்கள் வந்து வருமானத்துக்கு அதாவது நம்ம உழைப்புக்கு ஊதியம் வாங்கி தரும், நம்ம உரிமைகளுக்காக போராடுமே தவிர வியாபாரத்தில் நுழை முடியாதுன்றத சொல்லிக்கிறேன், வேற ஒண்ணும் சொல்லல. அதுக்கப்புறம் எல்லாரும் பேசி முடிச்ச கடைசியில் பெரிய கொடுமையான விஷயம், தலைவர் அதுக்கு பேசணும். என்னடா பேசுறது, இவனிலே பேசிட்டு இருக்காங்க, நான் என்னத்தான் பேசுறது, எதைத்தான் விட்டு வச்சாங்கன்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம ரொம்ப நேரம் பேசி அதை டைம் எடுத்துக்காங்க. மனசார அவர் வாழ்த்துற மாதிரி ஒரு சந்தோஷமா சீக்கிரமா அவர் கையில மைக்கை கொடுத்து நான் விடைபெற்று கொள்ள விரும்புகிறேன். இந்த படம் வெற்றி படமாக அமைய எனது வாழ்த்துக்கள். அம்மா உணவகம் திரைப்படம் பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஈவன் இந்த ஆடியோ லான்ச் நடக்கிற இடம் வரைக்கும் பட்ஜெட் ஒரு முக்கிய பங்கு வச்சிருக்குது. இந்த ஸ்டேஜ் தவிர இந்த ஸ்டேஜ் மட்டும் ரொம்ப ரிச்சா இருக்கு பிகாஸ் ஆஃப் தட் லெஜண்ட்ஸ். ஏன்னா நாங்கள் என்னோட சின்ன வயசுல என்னோட பெற்றோர்ல இருந்து விளையாட்டுதல் இருந்து எங்களோட படங்களை இங்க இருக்கிற
அண்ணன் கௌதமன் அவர்கள் சுப்பிரமணிய சிவா அவர்கள் தவிர மீது எல்லோருடைய படங்களையும் நாங்கள் குழந்தை பருவத்தில் நானும் பேரண்ட்ஸோட கைடன்ஸோட தியேட்டரில் பார்த்து ரச அந்த ஆளுமைகளோட மேடையில் வர சில நிமிடங்கள் சிலருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் அம்மாவுக்கு இந்த ஒரு விஷயம் எங்களோட ப்ரெசன்ஸ் வந்து ஒரு பெரிய பூஸ்டாக இருக்கிறத நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஏன்னா டைரக்டர் வந்து அந்த ப்ரொடியூசர்ஸோட ஒவ்வொரு கண்டிஷன்லையும் அப்டேட் எங்களுக்கு பண்ணிகிட்டே இருப்பார். இந்த படத்தை தியேட்டரில் கொண்டு சேர்க்கறதுக்கு முன்னாடி அந்த படம் எப்படி கடந்து வந்த பாதைன்னு பார்த்தா அது ஒரு ரொம்ப டஃபான ஒரு பாதை. கோவிட் டைம்ல போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரைக்கும் கரெக்டாக கொண்டு வந்துட்டு பிஸ்னஸ்னு வரும்போது அதில் நிறையா டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க சைடில் சில மூமெண்ட்ஸ் ஆரம்பிச்சிருந்தாலும் அதில் ஸ்டாக் ஆகும்போது எங்களை மாதிரி சிலரோட சப்போர்ட்ஸ் இருக்கும்போது என்ன ஒரு உறுதுணையாக இருந்தது. இப்போ இந்த நேரத்தில் இந்த ஒரு இசை வெளியீட்டு விழான்றது ஒரு சின்ன பிளேஸில் நடந்தாலும் இந்த பெரிய ஆளுமைகள் கலந்து புஷ் பண்ணது எங்களோட பிஸ்னஸ் மூமெண்ட்டுக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். இது மூலமா இந்த படத்தோட இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ஆல்சோ டெக்னீஷியன்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வெளியே வருவாங்க. இந்த படைப்பாளி ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு சிறந்த மனிதர், சிறந்த நண்பர், பல மணி நேரங்கள் உரையாற்றி இருக்கும் அவர்கிட்ட. இவங்க வெளியே வரணும். இதுல இந்த படம் பார்த்தோம், இந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் இந்த படத்தோட ஷோ அந்த டீம் மெம்பர்ஸோட ஃபேமிலியோட பார்த்து ரசிக்கிற வாய்ப்பு கிடைச்சது. பிளாங்கா போய் உட்காரும்போது இந்த படம் இப்போ நம்ம இன்னைக்கு இங்க நமக்கு டெக்னிக்கலி கொஞ்சம் வீக்கா இருந்ததுனால ஆடியோ சரியா இல்லை, பட் கியூப்ல அந்த ஷோ பார்த்தோம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஃபுல்லி என்டர்டெயினா இருந்துச்சு. எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் பிளாங்கா உட்காந்து பார்த்தா வித்தவுட் எனி காம்ப்ரமைஸ், எனி அரசியல் சாயமோ அல்லது ஒரு அம்மானோட டைட்டில் அப்படின்ற விஷயத்தை தாண்டி பார்க்கும்போது ஒரு நல்ல என்டர்டெய்னர். ஆல்சோ நிறைய மெசேஜஸ் உள்ள கன்வே பண்ணியிருக்காரு வித்தவுட் அஃபெக்டிங் எனி ஒன். ஸோ அந்த படம் சீக்கிரமா தியேட்டர்ல வரப்போகுது, ஆல்சோ ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் வரப்போகுது. அதுக்கு எங்களோட பங்களிப்பு நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஊடக நண்பர்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் அம்மா உலகம்ன்ற ஒரு ஹேஷ்டாக் வந்து நாட் ஒன்லி அம்மா உலகம்ன்ற ஒரு ரெஸ்டாரண்ட் தாண்டி இந்த படத்தை டாமினேட் பண்றதும் கொண்டு வந்திருக்கீங்க. தொடர்ந்து அவங்க சப்போர்ட் பண்ணுங்க. மறுபடியும் ஒரு முறை இந்த ஆளுமை அனைவருக்கும் சிறந்த தாழ்த்தி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம் அனைவருக்கும். வணக்கம். அம்மா உலகம் இசை வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்துள்ள திரைப்படத்துறையின் அம்மா திரு பாரதிராஜா அவர்களே, பாரதிராஜா திரைப்படத்துறையின் அம்மா அவர், நிறைய பேருக்கு அப்பா, கொஞ்சம் பேருக்கு அப்பா தாத்தா. நம்ம அது ஆறாவது பிரியாணிக்கு வந்து பேரேன். திரைப்படத்துறைக்கு அம்மா அப்படின்னு பாரதிராஜா வாரிசுகளின் தலைவன் திரு பாக்கியராஜ் அவர்களே, திரைப்படக் கல்லூரிகளுக்கு சீனியரும் தற்போது தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் பொதுச் செயலாளருமாகிய திரு ஆர் உதயகுமார் அவர்களே, என்னுடைய உரிமையாளராக இருந்து இயக்குநராக மாறி இயக்குநர்களால் அறிவுரை சொல்லுகின்ற நிலைக்கு வந்துள்ள கௌதம் அவர்களே, கலைஞர் உலக அவர்களே, நடிப்பு கலையை கட்டுத்தர ஆரம்பித்திருக்கின்ற திரு சிவா அவர்களே, முன்னாடி வந்து நம்ம பிலிம் சேம்பர்ல வெங்கடேஸ்வரன் கொடுத்திருப்பார். யார் தலைவராக இருந்தாலும் வந்து வெங்கடேஸ்வரன் தான் பிலிம் சேம்பரோட தலைவர். அதுபோல தமிழ் திரைப்படத்துறைக்கு யார் வந்தாலும் வந்து தமிழ் திரைப்படத்துறையில் வந்து விஜய் முரளி தான் தற்போது. விஜய் முரளி அவர்களே, இந்த திரைப்படத்தின் இயக்குனர் விவேக் பாரதி அவர்களே, நிறைய பேர் ஏமாத்தினார் சொன்னார், முக்கியமான இங்கேயும் ஏமாத்தி கொண்டு வந்து இங்க வந்து உட்கார வச்சுட்டாரு. இது போல ஒரு பெரிய கிரௌட் இருக்குன்னா நாங்க இதை அலோவ் பண்ணிக்க மாட்டோம். இங்க ஆக்சுவலா வந்து இது ஒரு சின்ன இடம், இங்க வந்து இயக்குனர் படம் பார்க்கறதுக்காக வச்சிருந்தோம். ஒரு 25 அதிகபட்சம் 50 பேர் தான் இங்க உட்கார முடியும். அவ்வளவு பேருக்கு தான் இங்க ஏசி சப்ளை பண்ண முடியும். ஏர் சர்க்குலேஷன் ஆகும், சவுண்ட் கூட வந்து அதுக்கு அத்தியாசமாக தான் இருக்கும். அவர் வந்து எங்கிட்ட சொன்னாரு, சார் நீங்க ரெண்டு பேர் வாங்க, நாங்க வரோம், ஒரு போட்டோ எடுத்துட்டு போயிடலான்னு. சரி ஓகே அப்படின்னு தான் நாங்க சரி மறுபடியும் தானே ஃபங்க்ஷன் நினைச்சா அவன் வந்தோம். ஆனா வந்து போன் பண்றா, சார் பாரதிராஜ் அவன் பாரதிராஜ் இருக்கு, இன்னும் யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டானா. கௌதம் நீங்க சொன்ன மாதிரி அவருக்காக சொல்லி எதற்கு என்கொயரி ஏதாவது வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அதில் சார் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காரு. சரி அப்போ வந்து ஏன்னா அம்மா உணவகம் பல உதவி இயக்குநரோட அம்மா உணவகம் வந்து நம்மளுடைய தமிழ்ச்சிருக்கன் ஆர்ஆர்பியோட தமிழ்ச்சிருக்கு வந்து பல உதவி இயக்குநரோட அம்மா உணவகம் அவரு தான் அது முக்கியமான காரணம் தெரிஞ்சு இவ்வளவு பேர் கிரௌட் புள்ளிங்க்கு வந்து அவர் நம்மளுடைய தமிழ்ச்சவன் தான் காரணம் தெரிஞ்சது. அவருக்கும் என்னுடைய இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். சாரி ஃபார் இன்கன்வீனியன்ஸ், ஏன்னா இது நாங்கள் எதிர்பார்க்கல, இவ்வளோ பேர் வருவாங்க தெரியாது எங்களுக்கு, அதனால வந்து இவ்வளோ பேரை சப்ளை பண்ண முடியாது. நிறைய பேர் கொஞ்சம் புழுக்கத்தில் இருக்காங்க, சவுண்டு கூட கொஞ்சம் இது சும்மா இதுவாக. நாங்கள் வந்து ஆஸ்திரேலியா படம் பார்க்கறதுக்கு, அவங்க கூட எடுத்த படங்களை போட்டு பார்க்கறதுக்கு, அது வெளியே போனால் படம் கட்ட வேண்டியிருக்கு. ஏன்னா இப்போ எங்கே போய் பிரிவு தட்டு போனாலும் 5,000-20,000 வாங்கும் போது அதனால ஆஸ்திரேலியா கொடுக்க முடியல. நாங்கள் அவங்களுக்காக ஒரு சின்ன லெவலில் இருந்து
ஒரு அம்மா உணவு மாதிரி ஒரு சின்ன ஒரு தியேட்டர் அது. நீ நம்ம கசால இருக்கிற அவர்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா மிக பிரமாணமான சவுண்டோட வந்து உதவி பண்ணி கொடுத்துருப்பாரு. இல்ல தமிழ் சொல்லுன்னா இவ்வளவு ஏன்னா சாங்கு நீங்க எப்பவும் வேக பாரு இவ்வளவு கஷ்டப்பட பண்ணி இப்போ இதை வெளியே கூட்டு போடுறீங்க. இப்போ இது ஒரு 10,000 ரூபாய் ஒரு பெரிய விஷயம் இல்லை. இது நீங்க பிரசாத்ல வச்சிருந்தீங்கன்னா இதனுடைய லெவல் வேறவா இருந்திருக்கும். இவ்வளவு நல்ல சாங் அவங்க எல்லாம் வருத்தப்படுற மாதிரி இருக்கியா நான் என்னோட சாங்கோட வரையும் வெளியே வரல அப்படின்னு வருத்தப்படுறாங்க இல்லையா. அது சின்ன மிஸ்டேக். இவ்வளவு சின்ன இது பண்ணி மேனேஜ் பண்ணி வந்துருங்க. இதை வந்து அது மாதிரி எடுத்தீங்கன்னா அந்த சவுண்டு ப்ராப்பரா எல்லாருக்கும் வெளியே போய் சேர்ந்து அதனுடைய பயன் வந்து ரீச் ஆயிருக்கும். அதுதான் அவங்களுக்கு சின்னது. மார்க்கெட்டிங்கும் அதுதான். மார்க்கெட் வந்து நம்ம கிட்ட கையை மூடிய வச்சிருக்கணும். எதை மார்க்கெட் பண்ண போறவங்களுக்கு வெளியே தெரியக்கூடாது. இப்ப இருக்கிற தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வெளியே தெரியாம அதை மார்க்கெட் பண்ணும். இப்போ உண்மையா வந்து கௌதமரோட கவலை நியாயமான கவலை, உதயகுமாரானோட கவலை நியாயமான கவலை. ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரிய வந்து எப்படி சரி பண்ண முடியும்? எதை தின்னா பித்தம் தெரியும்னு யாருக்குமே தெரியாத போது நாங்க என்ன பண்ண முடியும்? எங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த திரைப்படத்துறையை சீர் பண்றதுக்கு இப்போ தயாரிப்பு துறையில திரு விஜயமுள்ள இருக்காருங்க, ஒரு செயற்குழு உறுப்பினராக இருக்காரு. கடந்த வருடம் இல்ல நான் சம்மேளனத்திற்கு திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்திற்கு தலைவராக பொறுப்பேற்ற பிறகு 60% கட்டுப்பாடுகளை திரைப்பட தொழிலாளருக்கு கொண்டு வந்திருக்காரு. ஒரு தொழிலாளர்கள் தலைவனாக இருந்துகிட்டு தொழிலாளர்களை கட்டுப்படுத்துறது எவ்வளவு சிரமம்னு உங்களுக்கு தெரியாது. அவங்க சம்பளம் வாங்கி கொடுக்கதான் போராடுவாங்க. நாங்க முதல்ல வந்து இந்த சீர்திருத்தத்தை நம்ம கிட்ட இருந்து ஆரம்பிப்போம், எங்கெங்கெல்லாம் வந்து செதில்கள் இருக்கோ அதையெல்லாம் சரிவு செய்வோம்னு சொல்லி நாங்க கொண்டு வந்தோம். அப்போ அடுத்த ஸ்டெப் எங்க வரணும்னா தயாரிப்பு துறையிலேருந்து வரணும். தயாரிப்பு துறை அவங்களோட இதுல செட் பண்ணி வரணும். இப்போ வெளியேந்து பார்க்கும்போது என்னன்னா இப்ப கசாலி இருக்காரு, இது மாதிரி தயாரிப்பாளருக்கு வந்து என்னன்னா எஃப்சிஆர் ராஜகம் அது பாரதிராஜ சார் சமயத்துல வந்து தலைமைக்கு வச்சுப்பாங்க. நான் கூட தலைமையிட்டு இருக்கேன் தவறு சொல்ல. இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் நான் சொல்றேன், 200 கோடி ரூபாய் ஒரு திரைப்படத்துக்கு பட்ஜெட். அதனுடைய ஒரு நாள் செலவு வந்து அதாவது வந்து தினக்கூலிகள் அழைக்கப்படுகின்ற திரைப்பட தொழிலாளருக்கு வழங்கப்படுகின்ற சம்பளம் அதிகபட்சமாக 2 லட்சம் ரூபாய். நல்லா கேட்டுங்க, ஒரு நாளைக்கு 2 லட்சம் ரூபாய் அவங்களுடைய தினக்கூலி. அந்த திரைப்படங்கள் 100 நாள் படப்பிடிப்பு நடக்கும். அப்போ எவ்வளவு ஆகுது? 2 கோடி ரூபாய் ஆகுது. 200 கோடி ரூபாய் பட்ஜெட்டிலான ஒரு திரைப்படத்துக்கு 2 கோடி ரூபாய் சம்பளம் வழங்கப்படுது. அதாவது 1% சம்பளம். இதை சரி பண்ணலாம். 1% சரி செய்வதன் மூலம் 99% நடக்கின்ற தவறுகளை சரி செய்ய முடியுமா? நல்லா யோசிச்சுக்கணும். நீங்க தயாரிப்பாளர்களுக்கு வந்து இல்லாத ஒரு எதிரியை காமிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த வர 100 கோடி ரூபாய் திரைப்படங்கள், இந்த படங்களோட இந்த தினக்கூலிகளுக்கான சம்பளம் 1 லட்சத்திலிருந்து 1.5 லட்சம். இதெல்லாம் தயாரிப்பாளர் வேணா நான் சொல்ற இதெல்லாம் இப்பயே சொல்லிடுங்க, தவறு இருந்தா இப்பயே சொல்ல கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு அதாவது கான்ட்ராக்சுவல் லேபர்ஸ் இல்லாம, டைரக்டர் கேமராமேன் மேக்கப் மேன் இது மாதிரி கான்ட்ராக்சுவல் லேபர் இல்லாம தினக்கூலிகள் நான் சொல்றது. ஏன்னா இந்த சம்பளங்கள்ல தயாரிப்பாளர் எவ்வளவு எல்லாம் நினைச்சுக்கலாம், அவர் இஷ்டப்பட்டா 1 கோடி கொடுக்கலாம், அவர் இஷ்டப்பட்டா 50 கோடி கொடுக்கலாம். ஆனா சம்மேளனம் வந்து நிர்ணயிச்சுக்கிற இந்த கூலி கொடுத்துதான் அவங்க இது இருக்கு இல்லையா. இது இந்த தொழிலாளர்கள் மட்டும் 13 இருந்து 14 சங்கங்கள் இருக்கு. இந்த தொழிலாளர்களுக்கு வழங்கப்படுகின்ற சம்பளம் 1 லட்சத்திலிருந்து 1.5 லட்சம். அப்ப இவங்களோட ஷூட்டிங் வந்து 80 நாள் நடக்கும், இல்ல 90 நாள் நடக்கும். நீ 1 லட்சம் வச்சிட்டீங்கன்னா 90 லட்சம் ரூபாய், 1.5 லட்சம் வச்சிட்டீங்கன்னா 1 கோடி 25 லட்சம். அப்போ 100 கோடி ரூபாயில அதிகபட்சமான 1 கோடி 25 லட்சம் வச்சுக்கிட்டா அவங்களோட வருமானம் அவங்களோட இது வந்து 1.25%, தொழிலாளர்கள் சம்பளம் 1.5%. சின்ன படத்துக்கு வந்துக்கலாம், அதாவது வந்து ஒரு 5 கோடி இருந்து 10 கோடிக்குள்ள எடுக்கிற படங்கள். இதுக்கு வந்து அவங்க செலவு பண்றது வந்து 60,000 இருந்து 75,000 ரூபாய். இவங்க 50 நாள் படம் பண்றாங்க. இப்ப இவங்களோட பட்ஜெட் எவ்வளவு வருது? 50 நாளுக்கு 60,000 வச்சுங்க, இல்ல 75 வச்சுங்க, 75 லட்சம் 75 வச்சுங்க, அதிகபட்சமா வச்சுங்க, வச்சுட்டீங்கன்னா 42 லட்சம். இவங்களோட பட்ஜெட் 50 கோடியிலிருந்து 5 கோடியிலிருந்து 10 கோடி. இப்ப என்ன பட்ஜெட் வருது? 10%. சிறு தயாரிப்பாளருக்கு பெப்சியோட சம்பளம் 10%. அப்ப இது ஒழுங்கு பண்ணலாம். இது ஒழுங்கு பண்ணி சிறு முதலீட்டில் தயாரிக்கின்ற திரைப்படங்களுக்கு பல்வேறு சலுகைகளை வந்து நான் தலைவராக வந்த பிறகு கொடுத்த பிறகு அதுல வந்து அவங்க 30%ல இருந்து பாக்கி சரோட இருந்திருக்காரு. அவருடைய இப்ப வந்து முதல்ல அது சரியா யூட்டிலைஸ் பண்ணல, அதுக்கப்புறமா வந்து அவர்கிட்ட சொல்லி அவர் யூட்டிலைஸ் பண்ணார். அப்போ அவங்களுக்கு வந்து
அவர் ஒரு மூணு வாரம் தான் யூட்டிலைஸ் பண்ணார். மூணு வாரத்துல அவருக்கு 50,000 செலவாகுதுன்னு வச்சுங்க, அதுல 35,000 தான் செலவாச்சு, 15,000 நாங்க ரிட்டர்ன் பண்ண சொன்னோம். அப்போ ஒன் தேர்ட் அந்த சம்பளத்துல அவங்க வந்து சிறு தயாரிப்பாளருக்கு ஒன் தேர்ட் வந்து அதை சரியா பயன்படுத்தினாங்கன்னா, இப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு பொட்டி கடை வைக்கிறவங்க கூட 10 நாள் யோசிச்சு எந்த இடத்துல பொட்டி கடை வச்சா நல்லா இருக்கும், இங்க வச்சா வியாபாரம் ஆகுமா ஆகாதா, இதையெல்லாம் யோசிச்சுட்டு தான் வரணும். ஆனா படம் பண்றவங்க யாரும், சிறுமுக வீட்டில் படம் பண்றவங்க யாரும் இதை பத்தி எந்த யோசனையும் இல்லை. யாரோ ஒருத்தர் நம்பி விடுறாங்க, ஒருத்தர் தயாரிப்பாளர் வராரு, 1 லட்சத்திர படம் பண்றேன்னு ஒரு இயக்குனர் கொண்டு வந்திருக்காரு, 1 லட்சத்திர படம் பண்றேன். இது சொன்ன இயக்குனர் தவறா, இது நம்மள தயாரிப்பாளர் தவறான்னு நான் டிஸ்கஸ் பண்ண விரும்பல. ஆனா அவர் கொண்டு வந்து நிக்க வச்சுட்டு 40 லட்சம் ரூபாய் தயாரிப்பாளர் அவர். அவர் யார்? நான் தயாரிப்பாளர் யாருன்னா, கடலூர்ல பஸ்ல கண்டக்டரா இருக்க ஒருத்தர். அவர் அவரோட வீட்டு அடமான வச்சாரு, அவர் ஒய்ஃபோட அண்ணன் வீட்டு அடமான வச்சாரு, அந்த அண்ணனோட சிஸ்டர் வீடு, ஒய்ஃபோட சிஸ்டர் வீடு. இவன் மேல இருக்க சினிமா மேல இப்ப இருக்கு சொன்னாரு, நிறைய பேர் சினிமா மோகத்துல இருக்கு. 3 வீடு அடமானம் வச்சு 45 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இந்த படத்தை கொண்டு வந்திருக்காங்க. 80% முடிஞ்சிருக்கு, இன்னும் 20% விற்கிறதுக்கு உன்னை எந்த வீடை விற்கலாம். அவங்க வந்து ஏமாத்திட்டாங்க, டைரக்டர் ஏமாத்திட்டாரு. உன்னை கரெக்ட் பண்ணி கொண்டு வந்து உட்கார வச்சா அந்த உறுப்பினர் உதவி இயக்குனரா ஒர்க் பண்ணல, அவர் உதவி இயக்குனரும் இல்லை. ஏன் சினிமாக்காரன் ஏமாத்திட்டு, யார் சினிமாக்காரன்? சினிமாவை நேசிக்கின்ற எவனும் ஏமாத்துறதே கிடையாது, எவனும் ஏமாத்துறது கிடையாது. சினிமா பேரால உங்ககிட்ட ஒரு ஆசைகளை நீங்க வந்து முதலீடு பண்ணி, உங்க ஆசை உங்களோட பலவீனமான ஆசைகளை நீங்க வந்து முதலீடு பண்ணி வந்தீங்கன்னா உங்க முதலீடு போயிடும். அதை வந்து நீங்க முதல்ல சரியா புரிஞ்சுக்கணும். வர்ற தயாரிப்பாளர்கள் அது எவ்வளவு சம்பளம், எவ்வளவு அவங்களுக்கு பேட்டா, எங்க போய் நீங்க ட்ரைனிங் எடுக்கிறீங்க, ஒண்ணுமே தெரியாம படம் எடுக்க வந்தா அதோட நஷ்டம் யார் தலையில வரும்? சினிமாக்காரன் ஏமாத்திட்டா, சினிமா சினிமாக்காரன் பழைய கதையில இன்னும் ரூம் போட்டு படம் எடுக்க ஆட்கள் வரும், நடிக்கிறதுக்கு ஆட்கள் வரும்னு ஏமாத்திட்டு இருந்தா ஏமாறுறோம் தப்பா, சினிமா துறையோட தப்பா? சினிமா துறையே உண்மையான உதவி இயக்குனர் இருக்காங்க, ஒரு பட்ஜெட் கொடுங்க, இதெல்லாம் சரி பண்ணி வந்தாவே இந்த படத்தை வந்து வெளியிடுறது ரொம்ப கஷ்டம். இதுக்கு அதுக்கு நம்ம நிக்கலாம். அது சொல்ற கௌதமோட கவலை நிச்சயமான கவலை, இதை யார் காப்பாத்துறது? இன்னைக்கு உண்மையாவே வந்து சினிமா வந்து சீரழிஞ்ச எந்த பாதுகாப்பும் இல்லாத ஒரு நிலையில இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லல, உண்மைதான். இன்னைக்கு அதுவும் கொரோனா வந்தவர் மொத்தமா, கொரோனால யார் பாதிச்சாங்களோ இல்லையோ, தமிழ் சினிமா மொத்தமா பாதிச்சிருச்சு. எல்லாரும் வந்து 50% ஓபன் பண்ணிருக்காங்க, ஆனா ஓபன் பண்ண திரையரங்களை நடத்துறதா மூடுறதான்னு தெரியாத அளவுக்கு எக்ஸிபிட்டர்ஸ் இருக்காங்க. நம்ம வந்து ஒவ்வொருத்தரா மாத்தி, ப்ரொடியூசர் வந்து பா டார்ச்சர்ப்பா எக்ஸிபிட்டர் எல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க, எந்த எக்ஸிபிட்டரும் கொள்ளையடிக்கல. அவன் அவனோட வந்து இன்னைக்கு 6 மாசம் 1 வருஷமா 1.5 வருஷமா சம்பளம் கொடுத்து கரண்ட் பில் கட்டி கட்டுறதே பெரிய டார்ச்சரா இருக்கு அவங்களுக்கு. அதனால இங்க எதிரிகள் வந்து யாருன்னே திறமை யாரோட சண்டை போடுற மாதிரியா போயிட்டு இருக்கு. இதை வந்து ஒழுங்கு பண்ணி சரி பண்ணு. யார் பண்ண முடியும்? நிச்சயமா அந்த போராட்டத்தை நான் கலந்துக்கணும். இதை ஒழுங்கு பண்ண வேண்டிய கடமை மத்திய மாநில அரசுல இருக்கு. திரைப்படத்துறையை ஒழுங்கு பண்ண வேண்டிய இது வந்து மத்திய மாநில அரசுல இருக்கு. இது என்னன்னா, ஒரு படம் இன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுது, இந்த படத்தை நாளைக்கு நான் இந்த மொபைல பார்க்கலாம். இது வந்து எந்த கட்டுப்பாடும் எந்த பாதுகாப்பும் இல்லாத ஒரு துறையா இன்னைக்கு இருக்கு. இது யார் பண்ணது? எந்த சங்கம் பண்ண முடியாது. உதயகுமாரோட கவலை என்னன்னா, கடந்த 1.5 வருஷத்துல அவர் தூங்கின இரவுகள் ரொம்ப கம்மி. நைட்டு 11 மணிக்கு 12 மணிக்கு கொரோனா இதுல வந்து ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல்ல ஒரு சீட்டு வாங்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியுங்க? MBBS சீட்டு வாங்குறத விட அதிகமான கஷ்டம். அவர் எல்லாம் வந்து அவன் வந்து போராடிட்டு இருக்கும்போது டே அண்ட் நைட் உட்காந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும்போது நம்மள சும்மா அவர் குறை சொல்லிட்டாருங்கிற ஒரு வேதனை தான் அந்த கோபமா வெளிவந்தது. ஆனா கௌதமனோட கவலை வந்து நியாயமான கவலை. இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகாது, இந்த அம்மா உடம்பு எப்படி ரிலீஸ் ஆகுறது, இந்த சிறு திரைப்படங்களை எப்படி பண்றது, எல்லா துறையும் காப்பாது அரசு. அரசு வந்து மீனவர்கள் சிறுமீனவர்கள் லாஞ்சல் போய் மீன் பிடிக்கலாம், கட்டுமரத்துல மீன் பிடிக்கலாம், கட்டுமரத்துல மீன் பிடிக்கிறது ஒரு பாதுகாப்பு இருக்கு, காய்ச்சல் போறவங்க ஒரு வசதி இருக்கு, விவசாயிகள் பெரு விவசாயிகள் சிறு விவசாயிகள் சிறு குறு விவசாயிகள் குறு விவசாயிகளுக்கு வட்டி இல்லா கடன் கொடுத்து அரசு சரியா இருக்கு. இப்ப இது என்ன வந்து இந்த தொழில் என்ன? இந்த தொழில் யார் காப்பாத்துறது? இந்த கொரோனா பீரியட்ல ஜனங்களை உயிரோட காப்பாத்துறது சினிமா தான். அவன் வீட்டுல 21 ஜெயில உட்காந்து வீட்டுக்குள்ள உட்காந்துகிட்டு டிவி மட்டும் இல்லைன்னா எல்லாரும் பைத்தியமா இருப்பான். ஜெயில இருந்ததுக்கும் வீட்டுல இருந்ததுக்கும் எந்த டிஃபரன்ஸும் எல்லாம் போயிருக்கும். வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. ஜெயிலும் அப்படிதானே, வீட்டுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் 24 சேனல் பார்த்துட்டு இருந்தோம். இந்த யாரோட படங்கள் ஓடிட்டு இருந்தது? சினிமாவோட படங்கள் ஓடிட்டு இருந்தது. அது மக்கள் புரியுதுல, ஏதாவது சினிமா ஒன்று பண்ணிட்டா கத்துவாங்க, உடனே சினிமா கணக்கு பண்றாங்க, சினிமா கணக்கு பண்றாங்களோ 10,000 கோடி கொள்ளை அடிச்சுட்டு போறோம்னா எவனும் கொள்ள விட மாட்டான். நமக்கு ஒரு 10 கோடி ரூபாய் கொடுத்த உடனே கத்துவானுங்க பாருங்க, ஊர்ல வந்து அதுக்கு லைன் பண்ணுவோம். இது ஒரு வேதனையான, நான் அநாகரிகமாவோ இல்ல ஓ பண்பாடு இல்லாம பேச நினைக்காங்க. இது ஒரு வேதனையோட வெளிப்பாடு. இன்னைக்கு 25,000 பேர் தொழிலாளர்கள் நேரடியாக தொழிலாளர் இருக்காங்க, 1 லட்சம் பேர் வந்து மறைமுகமா சென்னையில தொழில் பண்றவங்க இருக்காங்க. தமிழ் திரைப்படத்துறையை நம்பி 5 லட்சம் பேர் வந்து தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க.
இந்த 5 லட்சம் குடும்பங்களை உதவி பண்றது யாருமே எடுத்துக்கிறது இல்ல. எல்லாரும் ரஜினிகாந்த் கமலஹாசன் நினைச்சுக்கிறது. சினிமா பண்ணணும்னு ரஜினிகாந்த் வந்து எந்த உதவியும் வாங்குறது இல்ல. ஒரு 10 கோடி ரூபாய் வந்து கவர்மெண்ட் வந்து உதவி பண்ணுதுன்னா அந்த உதவியை ரஜினி சார கமல் சார் வந்து வாங்க போறாங்க. அது கிடையாது. ஆனா வந்து வெளியே இருக்கிற இப்ப வந்து பத்திரிகையாளர்கள் லெவல் போயிட்டு சோசியல் மீடியா வந்துட்ட பிறகு யார் ஒன்னாலும் யார் ஒன்னாலும் வக்கரமா வந்து விமர்சிக்கலாம். அப்ப நான் போய் அரசாங்கத்துக்கு கேட்கும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், இந்த நேரத்துல சினிமா ஏதாவது பண்ணா உடனே சோசியல் மீடியாவில் நம்மளை பத்தி தப்பா பேசுவாங்க. அரசாங்கமே வந்து பயப்படுது, சினிமாவுக்கு ஏதாவது உதவி பண்ணா நம்மளுக்கு ஏதாவது கட்ட போய் வந்துருமோ. அது மாதிரி ஒரு நிலைமையிலதான் இன்னைக்கு தமிழ் சினிமா இருக்கு. அப்போ இதை காப்பாற்ற வேண்டியது அரசாங்கம் மட்டும் இல்லை, இது போல இருக்கவங்க இந்த சினிமாவில் வந்து 1% தான் வசதியான நிலைமை இருக்காங்க, 99% வறுமையான நிலைமை இருக்காங்க. தயவுசெய்து இந்த மேடையை தவறா பயன்படுத்துறதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. இந்த ரெண்டு பேரும் வந்து சொன்னது நாளைக்கு தவறா வந்துடக்கூடாதுங்க. இது எங்களுடைய ஒரு சுய விளக்கமாகவும் விமர்சனமாகவும் எடுத்துங்க. இப்போ அம்மா உணவும் ஒரு படம் எடுத்திருக்காங்க, உண்மையிலே சாங்ஸ் நல்லா இருக்கு, ஒரு சின்ன படம். இவங்க வந்து இப்போ வந்து ஒரு 1 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்கலாம். இந்த 1 கோடி ரூபாய்க்கு 10 கோடி ரூபாய் தேவையில்லை. இந்த 1 கோடி ரூபாய்க்கு 1.25 கோடி ரூபாய் ஒருத்த இங்க வழி இருக்கா இல்லையா? நிச்சயமா இருக்கு, நிச்சயமா இருக்கு. இதை யார் சரி பண்றது? இந்த சங்கங்கள் தானா சரி பண்ண முடியாது. சங்கங்களுக்கு வந்து நான் சொல்றது வந்து தயாரிப்பார் சங்கமோ எக்ஸிபிட்டர் பண்ண முடியாது. எக்ஸிபிட்டர் நினைக்கிறாங்க ஐயோ ஓடிடி திறந்துட்டா நமக்கு போயிடும், நம்ம தேட்டர் க்ளோஸ் ஆயிடும். நிச்சயமா க்ளோஸ் ஆகாது. தேட்டர்ல பாக்குறவங்க தேட்டர்ல தான் பார்ப்பாங்க. அம்மா உணவகத்தை வந்து தேட்டர்ல வந்து பாக்குறவங்க தேட்டர்ல வரமாட்டான். அவன் வந்து ஓடிடியில் பாக்குறான், ஓடிடியில் பார்ப்பான். ஓடிடியில் வந்து ரிலீஸ் பண்ணா இவங்களுக்கு ஏதோ ஒரு பணம் கிடைக்கும். அப்ப தேட்டர்ல ஒரு என்ன பண்ணுவாங்க, நீ ஓடிடியில் பண்ணா நான் தேட்டர் கொடுக்க மாட்டேன். இது ஒரு பிளாக்மெயில். அப்போ இவங்க அங்கேயும் போட முடியாது. தேட்டர்ல வந்து அது ஓப்பனிங்கே வராது. ஓப்பனிங் வரணும் தேட்டர் வந்து எடுத்துருவான். தேட்டர் 2 நாளோட ஓடலாம் ஓட்டியில் போட மாட்டான். இது வந்து அப்படியே சுத்தி சுத்தி வருது. அப்ப இதை வந்து சரி பண்றதுக்கு ஏற்கனவே நாங்கள் அரசாங்கத்துக்கிட்ட ஒரு வேண்டுகோள் கொடுத்தோம். அதாவது தமிழ்நாடு திரைப்பட நல வாரியம் இல்லை ஃபிலிம் கார்பரேஷன், தமிழ்நாடு ஃபிலிம் கார்பரேஷன் ஒன்று, எப்படி நேஷனல் ஃபிலிம் கார்பரேஷன் NFDC இருக்கோ அது மாதிரி தமிழ் திரைப்படத்திற்கு ஒரு ஃபிலிம் கார்பரேஷன் வேணும். அது வந்து ஒரு அரசு அதிகாரியோட தலைமையில் இயங்கணும். இது போன்ற விஷயங்கள்லாம் பேசி சரி பண்ணுறதுக்கு எங்களுக்கு தொழில்துறையாக இது தொழிலாக மாற்றிட்டாங்க. எங்கே மாதிரி இருக்கு? பேப்பரில் மாதிரி இருக்கு. பேங்க்ல போன தொழில் கடன் கொடுக்குறாங்களா? கிடையாது. அரசாங்கத்தில் வந்து விவசாயிகளுக்கோ இல்லை மற்றவங்களுக்கு கொடுக்குற உதவி பண்ணுறாங்களா? கிடையாது. அரசாங்கத்தில் போகும்போது இது இண்டஸ்ட்ரியாக இருக்கு. இண்டஸ்ட்ரியாக இருந்தால் பேங்க்ல போனால் லோன் கொடுக்கணும். லோன் போனால் இங்கே வந்து ஹை ரிஸ்க் ஃபேக்டர் இதில் இருக்குது, அதனால லோன் ஃபைனான்ஸ் பண்ண முடியாது. இப்போ ஒரு தயாரிப்பாளரும் 1 கோடி ரூபாய் பண்ணுறவனுக்கு வந்து 15 லட்சம் ரூபாய் 20 லட்சம் வட்டி கட்டணும். இது போன்ற வந்து பாதுகாப்பற்ற சூழ்நிலை தமிழ் திரைப்படத்துறை இருக்கு. இதில் சம்மந்தப்பட்டவங்க எங்களோட குரலை உயர்த்தி கொடுக்கணுங்க தயாராக இருக்கும். இதில் வந்து பாரதி ராஜா சாரோ இல்லை வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பு சங்க தலைவரோ, இப்போ வந்து சார் வந்து நடப்பு தயாரிப்பு சங்க தலைவராக இருக்காரு, அதில் 100 பேர் வந்து ரெகுலர் ப்ரொடியூசர்ஸ் வேறு இருக்காங்க, அவங்களுக்கு தான் இன்னைக்கு அதிகமான பாதிப்புகள் வந்து அவங்களுக்கு தான். இதையெல்லாம் சரி பண்ணி அரசாங்கத்தோட உட்காந்து பண்ணாங்கன்னா நிச்சயமா நாங்கள் அவங்க பின்னாடி இருந்து அதை சரி பண்ண நாங்கள் எங்களோட ஆதரவை தருவோம் தெரிவித்துக் கொண்டு இதில் சம்மந்தப்பட்ட எல்லாருமே எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம். என்னுடைய குருநாதர் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அவர்களுடைய அம்மா உணவு இந்த உணவில் வந்து எல்லாத்தையும் வாழ்த்து வந்திருக்கு. மற்றவங்களுக்கும் கலந்துருக்கிற மற்றவங்களுக்கும் பத்திரிகையாளர் நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி அஜீஸ் பாய், படிக்கட்டு பாய், பாரதி, உங்களுக்கும் உங்கள் குழு எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் டேரக்டர் இடத்துல பெரும்பாலும் நான் அதிகமாக பேச மாட்டேன். ஏன்னா டைரக்டர் ஆனால் கூட எனக்கு இன்னும் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டருக்கிற வைப்ரேஷன் தான் அதிகமாக இருந்துட்டுருக்கு. அது கடைசி வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்கு. அது ஒன்றும் தவிர்க்க முடியாது. ஒன்றும் இல்லை, காலையில் நான் நேரத்தோட ஃப்ளைட் விட்டு இறங்கணும்னு நேரம் இங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா லேட் ஆகிட்டு என்ன பண்ணுறது, 10 மணின்னு சொன்னாங்கன்னு. இல்லை இல்லை, கொஞ்சம் டைம் இருக்குது, வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு. அப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வந்து மனைவி வந்து இல்லை இல்லை டைரக்டரில் வந்தாங்கன்னா வர்றாங்கன்னா அந்த டைம் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வாங்கண்ணா. அப்புறம் சாமிவாசமாக உட்காந்துருந்தேன். அப்புறம் பார்த்தா டைரக்டர் புறப்பட்டாச்சு சார், நீங்கள் வந்தால் கரெக்டாக இருக்கும்னாங்க. டைரக்டர் புறப்பட போகிறாருன்னு சொன்னால் புறப்படலை, புறப்பட்டாச்சு வந்துகிட்டு இருக்காரு, நீங்கள் வந்தால் கரெக்டாக இருக்குன்னு சொன்னால் டென்ஷன் ஆகிட்டேன். உடனே புறப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஏறிட்டேன். ஏறினதுக்கு அப்புறம் என்ன கவனிச்சு, வாட்ச் இல்லை, மோதிரம் இல்லை, ஒன்றும் இல்லை. என்னதானே அந்த டென்ஷன், டபால்னு ஏறி என்ன ஒரு வந்துட்டாரு, அதுக்குள்ள நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படம்
அம்மா உணவகம் உணவகம் அப்படின்னு சொன்னா ரெண்டு சின்ன பிளாஷ்பேக் நான் சொல்லிட்டு ஆகணும். ஏன்னா மெட்ராஸுக்குன்னு வந்தோடனே இந்த உணவுங்கிறது மெயின் பிரச்சனை. ஏன்னா எங்க தங்குறோம் என்னன்னு தெரியாம சென்ட்ரல்னு டிக்கெட் எடுத்துட்டு வந்துடுவோம். அப்புறம் இங்க வந்தா எங்க தங்க போறோம்னு கூட தெரியாது. நான் அப்படித்தான் வந்தேன். ஸோ அதனால அங்க வந்தோடனே அடுத்த பிரச்சனை என்னன்னா சாப்பாட்டு பிரச்சனை, சான்ஸ் தேடும்போது சாப்பாட்டு பிரச்சனை. அதுக்கு ஏன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் நண்பர்கள் எடுப்பாங்கல்ல, அதுல எனக்கு அழகராஜன் ஒரு நண்பர் கிடைச்சாரு. அதுதான் சுந்தரராஜ் ஆளுன்னு அழகராஜன் வச்சான். அந்த அழகராஜன் அங்கேயும் ட்ரை பண்ணுவாரு, எங்கேயும் கிடைக்கலன்னா டக்குன்னு ஹோட்டலுக்கு போவாரு. ஏன்னா அங்க வேலை பார்க்கறவங்க நிறைய பேர் தெரிஞ்சு வச்சிருக்காரு. அங்க போனவொடனே எப்படியோ பேசிக்கிச்சு ராஜா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு போய் சாப்பிட வச்சுட்டு அவர் பில்லு அவர் கொடுத்துக்குவாரு அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சுடுவாப்புல. அந்த மாதிரி அழகராஜ் ரொம்ப ஹெல்ப் பண்ணி சாப்பிட வைப்பாப்புல. ஒன்றும் முடியலன்னா அழகராஜ் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே டக்குன்னு சாந்தா போகல அவர் சப்போ புரோட்டா போட்டு போயிடுவார். அவர் வேலை பார்த்துக்கிட்டு என்ன கொஞ்சம் இப்போ கவனிச்சுட்டு நீ சான்ஸ் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணிருப்பாரு. அதே மாதிரி தெய்வ கணின்னு ஒருத்தர், அவர் நான் பசியோடு இருக்கேன் அப்படின்னு சொன்னா அவர் இந்த ஊத்தப்பம் அது வந்து ஒரு ரெண்டு நல்ல மொத்தையா, அவர் சரக்கு மாஸ்டர் அது உள்ள போனவர், அதை மொத்தையா நல்லா வந்து பண்ணி அதை வந்து ஒரு இது பண்ணி அதை வந்து இந்த இடத்துல பாயிட்டில் இங்கே வச்சு வயிற்றுல வச்சு அது வயிறு தெரியாத மாதிரி அப்படி வந்து எவ்வளவு கட்ட முடியுமோ அப்படி கட்டிட்டு அப்படியே அந்த டூட்டி முடிஞ்சு வெளியே வர்ற மாதிரி வருவார். வந்து என்னால் முடிஞ்சு போயிட்டாங்க. நான் நினைச்சேன் உனக்கு தெய்வ கண்ணின்னு கரெக்டாக தான் என் பேர் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு, எத்தனை பேருக்கு இப்படி தெய்வம் மாதிரி நீ வந்து காப்பாத்துற அப்படின்ட்டு. ஸோ அந்த உணவகம் அப்படின்னு சொல்லும்போது உடனே எனக்கு அதுதான். அதே மாதிரி வந்து இப்போ கோயம்புத்தூருக்கு போயிட்டு வரும்போது பார்த்தா முன்னாடி ஸ்கூல்லேருந்து வரும்போது அங்கே நீர்மோர் பங்களான்னு ஒன்று இருக்கும். அங்கே ரோட்ல யார் வர்றவங்க போறவங்களா இருந்தாலும் வந்து காலையில 9:30 to 10:00 அந்த மில்லு நாய்க்கிறவங்க பங்களால வந்து முன்னால வந்து அந்த நீர்மோர் கொடுப்பாங்க. எல்லாரும் போறவங்கெல்லாம் குடிப்பாங்க. நாங்களும் ஸ்கூல்லேருந்து போகும்போது வரும்போது தான் குடிச்சிட்டு இருப்போம். இப்போ அந்த பங்களாவே எங்க இருக்குன்னு தெரியல அந்த அளவுக்கு. முன்னாடி எல்லாம் கட்டடங்கள் அது இது எல்லாமே மாறி போய் இப்போ எல்லாமே காம்ப்ளெக்ஸ் அது இதுன்னு வந்துருச்சு. அப்பதான் நினைச்சிட்டு என்ன ஊராம் பிள்ளை ஊட்டி வளர்த்தா தம்புள்ள தானே வளருன்னு சொல்லுவாங்க. நீர்மூரெல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணிட்டு இருந்தா கடைசியில் அவனுக்கு என்ன கஷ்டம், இப்படி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமா இருந்தது. இருந்தாலும் இப்போ பாருங்க இது முடிஞ்சுன்னுமே அதுக்கு அடுத்தது வந்து விஜய் சேதுபதி பெப்சி மூலமா நிறைய பேர்த்துக்கு உதவி பண்றாரு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பரவாயில்ல. அந்த தர்மம் பண்றதை நினைச்சுக்கிட்டே தான் இருக்கணும். இப்ப ஆறார் பிரியாணி எடுத்துக்கோ, எப்படி இவ்வளவு கடை போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னோம்னா அவர் ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கிறதுனால கடை அங்கங்க வந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி உதவிகள் அப்படிங்கிறது வந்து இன்னும் நினைச்சுக்கிட்டே தான் இருக்கு. இப்ப பேசும்போது கூட கௌதம் ஆரம்பிச்சாரு, உதயகுமார் ஒன்று ஆரம்பிச்சாரு. கௌதம் பேசுனது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது அட்வைஸா எடுத்துக்கிறத விட நம்ம ஆதங்கமா தான் எடுத்துக்கணும். ஏன்னா அவர் சொன்னதுல வந்து செல்லுமணி ஒன்று சுட்டி காட்டாருன்னா சினிமா நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் அவருடைய ஃபீலிங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னென்ன சங்கத்தால் சங்கத்துக்காக பேசி ஆகணுமே. ஏன்னா சங்கத்தை செயலாளர் உட்காந்து அவன் பேசுகிற சங்கத்தை பற்றி நீ என்னையா பண்ணிட்டு இருந்த அப்படின்னு நானே கேள்வி கேட்பாங்க இல்லையா. அதனால எங்க டைரக்டருக்காவது பேசிடுறோம் நம்ம அப்படின்னு சொல்லி இந்த சங்கத்தை பற்றி பேசுறதுனா எப்படி அப்படின்னு கடைசியில் செல்லுமணி சொன்னார் சினிமா நல்லா இருக்குன்னா ஒன்னே ஒன்றுதான் இருக்கு நம்ம வீடு இல்லை எல்லா தொழிலாளர் எல்லாம் சொல்லிட்டு டப்புன்னு தட்டி விட்டார். என்னன்னா இது மத்திய மாநிலம் தான் அப்படின்னு. அது உண்மைதான், மத்திய மாநிலம் ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும் வாஸ்தவம் தான். ஆனால் அதுக்கு இங்கே ஒருத்தர் பேசும்போது ஒன்று சொன்னார் என்னன்னா இந்த யூனிட்டி அதுக்கப்புறம் ஹியூமானிட்டி அதுக்கப்புறமா வந்து இம்யூனிட்டி அப்படிங்கிற மாதிரி ஒன்று பேசினார். அதில் இந்த யூனிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இப்போ எங்கிட்ட ஒருத்தர் வந்தார், வந்துட்டு சார் நான் இது மாதிரி படம் எடுக்கலான்னு இருக்க சந்தோஷமா எடுப்பா நாங்கள் தான் ஆளை காணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்மா அப்படின்னு. கஷ்டத்துக்கு எல்லாம் உதவுறது கூட ஆளு வேணுமில்ல அப்படின்னு சொல்லிட்டு வாப்பா செய் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அதுக்கப்புறம் அவன் வந்து ஒரு கேள்வி கேட்டான் என்னென்ன இல்லை இந்த தயார்பாடு ஆகணும் நான். ஆமாம் அதுக்கு தான் வந்திருக்கேன். இல்லை எந்த சங்கத்தில் நான் மெம்பர் ஆக என்னையா சொல்கிறேன் இல்லைங்க, உங்கள் டைரக்டர் பேரில் ஒரு சங்கம் இருக்குது, தமிழ் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில்னு ஒன்று இருக்குது, சேம்பர்னு ஒன்று இருக்குது, டி ராஜேந்தர் ஒன்று தனியாக வச்சுருக்காரு, கில்டுன்னு ஒன்று இருக்குது. இப்போ அந்த கில்டுலேயே வந்து கலைப்புள்ளி அவருன்னு சொன்னால் அவரும் தனியாக ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. இதில் எந்த சங்கத்தில் சேர்றது அப்படின்னாரு.
நானே எனக்கே தெரியலப்பா, நானே எனக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ இப்போ நானே எங்க போறேன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கிறேன். கொஞ்சம் இது நான் விசாரிச்சு சொல்றேன் அப்படின்னு. அதனால யூனிட்டி இங்கே இருக்குது அப்படிங்கிற போது தான் நம்ம போய் கவர்மெண்ட்ல போய் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து செய்ய முடியும். இல்லை அப்படின்னா கவர்மெண்ட்டா உங்களுக்குள்ள அடித்தடி முதல்ல முடிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்மளை கை அமைச்சு விட்டுருவாங்க. நீங்களே கரெக்டாக இல்லை எங்ககிட்ட வந்து கேட்குறீங்களேன்னு. அப்போ நம்ம எல்லாருமே ஒன்றா போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க இறங்கி வந்துதாங்கன்னு. இத்தனை பேர் ஒன்றா சேர்ந்து வந்துட்டாங்களே அப்படின்ட்டு நான் ஓட்டெல்லாம் பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க வந்து கவனிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த படத்தில் டைரக்டர் சாமி உதயகுமார் நடிச்சிருக்காரு, சுப்பிரமணிய சிவா நல்ல பேசினாப்புல. அவர் விட்டோம்னு சொன்னோம்னா இன்னும் ஒரு மணி நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கலாம், யார் யாரெல்லாம் எவ்வளோ நேரம் பேசுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கணக்கு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம நாட்டில் பேசி மட்டுமே தான் இருந்துட்டு இருக்கு, அதில் மட்டும்தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. யாரும் கேட்டா இருக்கிற மாதிரி தெரியல, செயல் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அவர் நல்லா நடிச்சிருந்தாங்க. அப்புறம் இன்னும் பாட்டு எழுதும்போது ஒரு ஒரு லைன், ஒரு ஒரு பனை சோட்டுக்கு ஒரு சோறு பதாங்க மாதிரி, உனக்காக நான் கட்டின தாஜ்மஹால் நீ இருக்கிற வேற ஆள், உள்ள இருக்கிறது உங்கள்கிட்ட இருக்கிறது வேற ஆள் அப்படிங்கிற மாதிரி அது இதெல்லாம் சொல்லி இது பண்ணார். ஸோ டெக்னீஷியன்ஸு வந்து எவ்வளோ சிறப்பாக பண்ண முடியுமோ அவங்கவுங்க அவங்களுடைய பங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதில் டான்ஸ் மாஸ்டர் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு சாய். ஏன்னா அத்தனை பேர் டான்ஸ் ஆடுறாங்க, நான் அப்படியே தான் அப்படி உட்காந்துருந்தேன். திடீர்னு ஒரு ஆள் ஆடாமல் வச்சுன்னு இவ்வளவு நல்லா ஆடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிமிந்து உட்காந்து அப்படியே பார்த்தேன். அப்புறம் இங்க வந்து கூப்பிடும் போதுதான் தெரிஞ்சது அவர் மாஸ்டர் தான் அது. அவருக்கு மட்டும் அவர் அழகா கம்போஸ் பண்ணி வேற எல்லாம் எவனுமே பேர் வாங்க முடியாத அளவுக்கு அவர் மட்டும் எப்படி ஆடணுமோ அந்த அதையும் தாடி விட்டுட்டு தனியே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு எல்லாருக்குமே இல்லையா, அது மட்டுமே தனியே அந்த ரிதம் பிடிச்சி அவர் ஆடி இருக்காரு. எல்லாத்தையும் ஆட வச்சிருக்கணும் இல்ல அந்த மாதிரி, அதனால இனிமேல் எல்லாத்தையும் ஆட வைங்க மாஸ்டர். ஸோ இந்த படத்தில் வந்து ஏன் பழசு ஃப்ளாஷ்பேக் எல்லாம் சொன்னேன்னா, இந்த சாப்பாடு ஊத்தப்பா அது இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நீங்கள் வந்து அந்த யூனிட்டியில் தான் எல்லாருமா சேர்ந்து இந்த படம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அந்த யூனிட்டி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும், எந்த விதத்துலையும் தப்பு பண்ணாது. அதே மாதிரி ஒரு நடிகர் இப்போது வாய் தவறி சொல்லிட்டாரு, நீங்க நினைச்சா இப்ப ஓடுங்க சொல்லிட்டாரு, நினைச்சா ஓடுற படத்தை ஓடலாம் பண்ணலாம், ஓடாத படத்தை ஓடுற மாதிரி பண்ணலாம். யோ நீ நாளைக்கு நல்லா வரணிய, நீ பாட்டு பத்திரிக்காரங்களை எடுத்துட்டு டபால் அப்படி பேசிட்டேன். அதனால பத்திரிக்காரங்க ஓடாத படத்தை கூட ஓட வைப்பாங்க, ஓடுற படத்தை எல்லாம் அவங்க அப்படி எல்லாம் ஒன்றும் பண்ணிட மாட்டாங்க. சில நேரங்களில் சில காரணங்களுக்காக சில படங்கள் ஓடணுமே அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கே மனசு கஷ்டமா இருக்கும். இந்த படம் எப்படியாவது கொஞ்சம் ஓடிடணும், போட்ட காசு வந்துடும், ஏன்னா அந்த ப்ரொடியூசர் நல்லா இருப்பாரு, டெக்னீஷியன்ஸ் நல்லா இருப்பாங்க, வேற ஏதாவது பிரச்சனைனால அந்த படம் கொஞ்சம் ஏதாவது பாதிப்பு உள்ளா இருக்கும். ஸோ அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அவங்க எப்படியாவது இந்த படம் ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால இது வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் எல்லாம் படம் பண்ணிருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து பத்திரிகையாளர்கள் அவங்களுடைய ஊடகங்களுடைய ஆதரவு இருக்கும். கண்டிப்பாக அந்த படம் நல்லபடியாக வந்து நீங்கள் போட்ட காசு கண்டிப்பாக எடுப்பீங்க, லாபம் பார்ப்பீங்கன்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி வணக்கம். எனது திரையுலக முன்னோடிகளுக்கும் திரையுலக நண்பர்களுக்கும் வணக்கம். ரொம்ப கஷ்டப்பட்டுங்கிறத விட எல்லா விஷயமும் கஷ்டப்படாமல் எதுவுமே செய்ய முடியாது. கொஞ்சம் எக்ஸஸ் ஆகிடுச்சு, என்னுடைய கஷ்டம் நிறையா வெளில தெரிஞ்சு தான் உண்மை. முதல்ல எனக்கு இந்த படத்தை நான் பண்ணினதுக்கு பெருமையாக நினைக்கிறேன் என்னன்னா, காலத்தின் கட்டாயம் இந்த படம். ஏன்னா இந்த குரானா ஒவ்வொரு மனுஷனுக்கும் உங்கள் மனசுக்குள்ள நீங்கள் யோசிச்சு பாருங்க. சுப்பிரமணிய சிவா சொன்ன மாதிரி அதுதான் உண்மை. ஏன்னா எல்லாருமே அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஏன்னா நான் சுப்பிரமணிய சிவாவும் அந்த ஒவ்வொரு நாளும் கடத்துறதுக்கு வந்து அவ்வளோ கஷ்டம். எங்கள் வீட்டில் ஒய்ஃபு குழந்தைங்க யாருமே இல்லை, எல்லாமே வந்து அவங்க ஊருக்கு போயிட்டாங்க, பார்க்க முடியல. எனக்கு என்னன்னா இந்த வழியை எப்படியாவது ஒரு பதிவு பண்ணும், இந்த கொரோனாவை பதிவு பண்ணுங்கிறது. அதுக்கு என்னடாங்கும் போது இலவச உணவு அப்படின்னு சொல்லி அம்மா நான் அங்கே போய் சாப்பிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு மாதம் ரெண்டு மாதம் அல்ல எனக்கு சாப்பாடே அங்கே தான். அந்த நன்றியை சொல்லணும். ஒரு படைப்பாளிக்கு என்ன தேவைன்னா அந்த காலத்தில் நடந்த விஷயத்தை பதிவு பண்ணுறது ஒரு படைப்பாளிக்கு சரியான அடையாளமாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த படம் நான் பண்ணது பெருமையான ஒரு விஷயமாக நினைக்கிறேன். நிச்சயமாக எப்படி ரித்விகட்டுக்கு மாதிரியோ ஷியாம் படங்கள் மாதிரி அந்த மாதிரி வந்து காலம் கடந்து இந்த படம் பேசப்படும். அப்படி ஒரு அழுத்தமான பதிவு, ஏதோ ஒரு பேருக்கெல்லாம் படம் பண்ணலாது. இந்த படம் பார்த்தா தெரியும், படத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு வெற்றி படம் ஆக்கி கொடுப்பீங்க. என்னுடைய முன்னோடியாளருக்கும் நன்றி.
ஏன் இனிய தமிழ் மக்களே, தயாரிப்பாளர்களே, இணை துணை இயக்குநர்களே, என் சக இயக்குநர்களே, தொலைக்காட்சி அன்பர்களே, பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் என்ன குடும்பம்னா வயசானது, அந்த வயசானவன் 4 மணி நேரம் உட்கார வைக்கணும். அதாவது மரியாதை நிமித்தமாக அவர் கடைசியாக பேசுவார். அவர் கடைசியாக பேசுவார். ஏன்னா நான் 3 மணி நேரம் உட்கார்ந்து எல்லாம் சரி, இது இவன் கூட்டுறது இல்லாத சிந்தனது செதுறதுன்னு ஏதாவது எடுக்கலாம்னு பார்த்தா எல்லாம் பிறகு பிறகு பார்க்குறேன், பேசி முடிச்சுட்டாங்க, ஒன்றும் கிடைக்கல. இவன் பேசுறான், தொழிலாளி பற்றி பேசுவான், சங்கம் பற்றி பேசுவான், அவன் காமெடியிலே கவுத்திட்டு போயிடுவான். யாரு பாய்க்கிறேன், சிவா கூட இவ்வளோ அழகாக பேசுவான், நான் தான் மாட்டேன். இந்த கௌதமனை விட்டீங்கன்னா 3 மணி நேரம் பேசுவேன். அது எந்த டாபிக்காக இருந்தாலும் என்ன ஒரு மகிழ்ச்சி. ஒரு கொரோனா காலத்தில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இத்தனை பேரையும் இந்த தொலைக்காட்சியை சந்திக்கிறோம். நான் பொதுவாகவே வரமாட்டேன்னு சொல்லுவேன், இது ரொம்ப கேப்பாகி போச்சு. மக்களை சந்தித்து, தயாரிப்பாளர்களை சந்தித்து, தொலைக்காட்சி பத்திரிகையாளர்களை சந்தித்து ரொம்ப நாள் ஆகிப்போச்சு, போயே போகணும் வந்துட்டேன். அதுலேயும் நம்ம தமிழ் இருக்கே, அவன் அது பெரிய கதை. மொதமாக அறிமுகப்படுத்தும் போய் இருந்தால் என்னடான்னு யோசித்தேன். என் ஆஃபீஸுக்கு வரும்போது உருவமும் ஆளும் பேச ஆரம்பித்தோன்னே அவனுக்கு தெரியாத சப்ஜெக்ட் கிடையாது சார். நம்ம 100 புக்கு படிக்கிறத 2 நிமிஷத்தில் சொல்லிட்டோம். அப்பேற்பட்ட அது என்ன ஒரு கேரக்டர், இட்ஸ் வெரி குட் கேரக்டர். பிரியாணி அப்படின்னு சொன்னால் அவன் தான் அவனும். ரெண்டாவது எங்கே இருந்தாலும் சரி அள்ளி கொடுத்துருவான். இட்ஸ் ஒரு அதனால தான் ஒரு அதுலேயும் சினிமாவுக்கு கொண்டாந்துட்டோமே, அப்போ ஒரு படம் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இதுலேயும் அழகாக பண்ணியிருப்பார். இன்னும் நடிகை, ரொம்ப அற்புதமான நடிகை. சிவா நீங்கள் என்னையாம் விளையாடுறாங்க இவங்க, என்னைக்கு நடுவில் என்ன அங்கே வந்து மிரட்டுவாங்க தனுஷ் படத்தில் ஜாக்பூர் சட்டாபூர்னு. இங்கே பார்க்குறேன் இவங்க நியாயம்தான், அற்புதமாக பண்ணியிருக்கேன். அது கூட இருந்த அந்த பொண்ணோட ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். புதுசாக இருந்தாலும் நாயகி ப்ளசண்ட்டாக இருக்குது, படம் உண்மையிலே இருக்குது. என்ன கமர்ஷியலாக பண்ணியிருக்கேன், கமர்ஷியல் அது பக்கான் போது உங்களுக்கு எதாவது கண்ணுக்கு வரும் பாருங்க, அது பக்கா கமர்சியல் படம். அது நல்லதான், ஏன்னா இந்த நேரத்தில் பெரிய நம்ம திருவள்ளுவரை வச்சு திருக்குறளை எடுத்துகிட்டு இருக்க முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இயக்குநருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அஜீஸ் பரவாயில்ல, தொழில் புதுசாக உள்ள நுழைஞ்சாங்க நண்பன் அஜீஸ். ஏன்னா புதிதாக வரணும் சினிமா வந்து தலைக்கணும்னா புதிதாக ஆட்கள் வரணும். நல்ல முறையில் பண்ணியிருக்கேன், கமர்ஷியலாக இருந்தாலும் உயர்விட்டேன். குட் ஜாப், நல்லா இருக்கு. சில விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் இடிக்கும் இருந்தான்னு சொல்லுவேன். படம் வெற்றிகரமாக முடியும்னு எல்லா சங்கங்களையும் சொல்லுவோம். உண்மையிலே இந்த படம் மாஸ் பிக்சர்ஸ், இட் வில் வின், இது ஜெயிக்கும். இருந்தாலும் இனிமேல் கூப்பிடும்போது எங்களை எல்லாம் வயசானவங்களை ஒரு 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் அனுப்பிச்சு விட்டுருவேன் என்கின்ற கோரிக்கையை வைத்து. என்ன உதயகுமார் இருந்தாலும் அப்படி அனுப்பிச்சு விட்டாலும் ஒரு பயம் வயசாச்சுன்றாங்களேன்னு சொல்லி தான் தம் பிடிச்சி உட்கார வேண்டியிருக்கு. ஆமாம், தம் பிடிச்சி உட்காரலன்னு அதே தான் சார் தீர்ந்து போனது, அதனாலே உட்கார வேண்டியது. இருந்தாலும் சொல்கிறேன் இப்படி முறையாக இருந்து கொஞ்சம் கூப்பிடுங்க, கொஞ்சம் நேரம் மரியாதை விடுங்க, 2 சால்வையை போடுங்க. நான் எப்படா போகணும்னு வந்து மறுபடியும் சால்வை போட்டு பசி நேரம் வேற. நீங்கள் என்னையும் சாப்பிட்றதா, நான் உங்களை சாப்பிட்றாங்கிற நேரம் இது. ஒரு நல்ல நிகழ்ச்சி நீண்ட இடைவெளிக்கு பின் அதில் என்னுடைய சகோதர இயக்குநர்களை சந்திப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருந்தது. எல்லோருக்கும் நன்றி கூறி இந்த சினிமா உலகத்தில் இன்னொரு பிறவி என்று இருந்தால் கூட அந்த பிறவியிலும் நான் சினிமாக்காரனாகத்தான் வருவேன். நான் எல்லாம் சொல்லுவாங்க, அம்பானி இருக்காரு அதானி இருக்கான், அம்பானி மாதிரி என்ன பணக்காரனா வரணும்ல, பாரதிராஜா மறுபடியும் சினிமாவிற்கு தான் வருவோம். நான் பிள்ளையா பிறந்து வந்தாலும் இன்னொரு ஜென்மம் இருந்தேன். ஐ லவ் திஸ்.
இதை மாதிரி ஒரு அற்புதமான உலகமே முறையாக செய்தால் இந்த தொழில் போல் ஒரு இதமான தொழில் கிடையாது. ரொம்ப நம்மளை மாதிரி பாக்கியவான்கள் யாரும் இல்லை. எவ்வளவு லொக்கேஷன் போகணும், எவ்வளவு பூக்கள் பார்க்கணும், மலைகள் பார்க்கணும், மேகம் பார்க்கணும், நதிகள் பார்க்கணும், மனிதர்களை பார்க்கணும், எவ்வளவு சிந்திக்கணும், பிறந்த பிறவியின் பயனை சினிமாக்காரனாக இருக்கணும். எல்லாரும்